जय धीर धीर शूर पराक्रम आंजनेय स्वामी की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्न वदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। उल्लङ्घ्य सिन्धोस्सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाम् आदाय तेनैव ददाहलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणाद्भवेत् हनुमत्स्मरणाद्भवेत्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। सीता समेत श्री रामचंद्र प्रभुனுடைய परम कृपையாலயும் சத்குருநாதனான ஆஞ்சனேய சுவாமியோட பரம கட்டாட்சத்தினாலயும் இன்றைய தினம் சுந்தர காண்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சில சம்பவங்களையும் அதோட தாத்பரியத்தையும் அர்த்தத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பரம பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிட்டியிருக்கு. வேதத்தின்படி நடக்கணும், வேதத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதம் எப்பேற்பட்டது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாராலையும் சுலபமாக அதை பின்பற்ற முடியல. அப்படியே நாட்கள் ஆக 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 அந்த வேதத்தை பின்பற்றாம நிறைய பேர் அதுலேருந்து விலகி போக ஆரம்பித்தாலாம். அப்படி இல்லைன்னா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுண்டு வந்து வேதத்து பாஷ்யம்லாம் பார்க்குறேன் அதை எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு வந்தவா எல்லாரும் வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களை அப்படியே சொல்லாமல் வேற மாதிரி சொல்ல போய் எல்லாரும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டா. அதனால் பரம்பொருள் பார்த்தார் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேதம் ரொம்ப அப்ச்ராக்டாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குன்னு தானே நினைக்கிறேன், ஒரு சுலபமான உபாயம் அப்படின்னு யோசித்தார். நம்ம பஞ்சதந்திரம் அப்படின்ற கதைகள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, விஷ்ணு சர்மா அப்படின்னவர் எழுதியது. எதுக்காகனா ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜாவுக்கு மூணு புதல்வர்கள், அவர்களுக்கோ மந்த புத்தி இருந்ததுனால நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியல. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சுலபமாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, ராஜநீதியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வன விலங்கினங்களெல்லாம் வச்சு அதை கதையாக உருவாக்கி கொடுத்த கதைகள் தான் பஞ்சதந்திரம். அதனால் ராஜநீதியெல்லாம் தெரிந்தவர்களாக அவர்கள் ஆனார்கள். அந்த மாதிரி பரம்பொருள் பார்த்தார் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இவாளுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட கதையாக சொல்லிடலாமே, கதையாக நடத்தி காமிச்சுட்டோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு அவள்லாம் ரொம்ப சுலபமாக நடந்துக்க முடியும் இல்லையா. அதனால் தானே வேதத்தை பின்பற்றி காமிக்கணும், இந்த கதையை எல்லாரும் படித்தா போதும் அப்படின்றதுக்காக வேதவேதியே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயண ஆத்மனாம். வேதமே ஒரு வடிவெடுத்துண்டு வந்துதான் அந்த பரம்பொருளே வேதத்தை நமக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வடிவெடுத்துட்டு வந்தார். அந்த வடிவு தான், அந்த ஒரு மானுஷ்ய ரூபம்தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு.
வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரந்தமானது ராமாயணம். ஆதி கவியான வால்மீகியினால எழுதப்பட்ட அந்த வேத கிரந்தம் தான் ராமாயணம். அதுக்காக தான் இந்த கிரந்தத்தை பத்தி சொல்லும்போது ராம கதை ராமச்சரித்தம் அப்படின்னு சொல்லலையே. ராம அயனம், ராமருடைய பாதை, ராமர் நடந்த பாதை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா வேதத்தை பின்பற்றணும், கதையா சொல்றதுக்காக அவரே வந்திருக்கார், சுலபமா நம்ம கத்துக்கணும்ன்றதுக்காக அவரே வந்திருக்கார். அப்போ அந்த கதையை நம்ம பின்பற்ற வேண்டாமா? அந்த தர்மத்தை நம்ம அனுஷ்டானிக்க வேண்டாமா? அதனால அப்பேற்பட்ட கதை நமக்கு சுலபமா கிடைக்கணும் அப்படின்னு மெனக்கிட்டு பரம்பொருளே வந்தவர் தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அந்த கதை தான் ராமாயணம். தியாகராஜ சுவாமியும் ராமச்சந்திர பிரபுவை பத்தி பாடும்போது தரநிதி. இந்த தரணியில இந்த லோகத்துல ஒக்க பரியாயமும் ஒரே ஒரு சின்னனும் தான் இருக்கான். எதுக்கு? தர்மாத்முனி, தர்மம் அப்படின்னு வந்துட்டா, தர்மத்தையே ஆச்சரிக்க கூடியவர் அப்படின்னு வந்துட்டா ஒரே ஒரு பரியாயம் தான், ஒரே ஒரு சின்னனும் தான். அது யாருன்னா சாகேத புரவாசுனி ஸ்ரீராமுனி. அந்த அயோத்தியில இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபு தான் தர்மாத்மாவா எப்பவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு தியாகராஜ சுவாமியும் பாடுறார். அப்பேற்பட்ட ராமாயணம் வேதமே வடிவெடுத்துண்டு நமக்காக எல்லா தர்மத்தையும் சொல்றதுக்காக வந்த இந்த ராமாயணம் வால்மீகி பகவானால எழுதப்பட்டது. அந்த வால்மீகி ராமாயணத்துல ஆறு காண்டங்கள், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், மேற்கொண்டு நடந்த கதைகள் எல்லாமே உத்தர காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு காண்டமும் ஒரு ஒரு பருவத்தையோ இல்ல ஒரு நிகழ்வையோ இல்ல ஒரு இடத்தையோ குறிக்கக்கூடியதா இருக்கு. பாலகாண்டம்னு எடுத்துட்டோம்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவனோட பால்ய பருவம், ராமரோட ஜனனம், எப்படி யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணினார், எப்படி அகல்யாக்கு சாப விமோசனம் கிடைச்சது, எப்படி ராமருக்கும் சீதைக்கும் அதி அற்புதமான விதத்துல விவாகமானது நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது பாலகாண்டம். அயோத்தியா காண்டம், அயோத்தியில என்னெல்லாம் நடந்தது, கைகேயி வரன் கேட்டா, தசரதர் உடஞ்சு போனார், அதனால நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக அப்படின்னு ராமரும் லக்ஷ்மணனும் சீதையுமா வனவாசத்துக்கு கிளம்பரா அப்படின்றது வரைக்கும் சொல்லக்கூடியது அயோத்தியா காண்டம். ஆரண்ய காண்டம், ஆரண்யம் அப்படின்னாலே வனம், வனத்துல என்னெல்லாம் நடந்தது, சூர்பனக வரா, கரதூஷணாதிகள் வரா, அதுக்கப்புறமா மாரீச்சனே வரா, அதுக்கப்புறமா கபட்ட சன்னியாசி ரூபத்துல ராவணன் வந்து சீதையை அபகரிச்சுண்டு போறான் அப்படின்றது வரைக்கும் ஆரண்ய காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிஷ்கிந்தா காண்டம், கிஷ்கிந்த அப்படின்ற ஒரு நகரம், இப்ப இருக்கக்கூடிய ஹம்பி, அந்த நகரத்துலதான் எல்லா வானரங்களும் இருந்தார்கள். அங்க என்னெல்லாம் நடந்தது, சுக்ரீவனோட சக்கியம், வாலி வதம், அதுக்கப்புறமா சுக்ரீவ பட்டாபிஷேகம், எப்படி எல்லா வானரங்களும் சீதையை தேடி கிளம்பினா அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது கிஷ்கிந்தா காண்டம். யுத்த காண்டம், ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த அந்த யுத்தத்தை சொல்லக்கூடியது யுத்த காண்டம், பட்டாபிஷேக கட்டம் எல்லாம் சொல்லக்கூடியது யுத்த காண்டம். இப்படி ஒரு ஒரு காண்டம் எடுத்துட்டோம்னா ஒரு பருவத்தையோ ஒரு நிகழ்வையோ ஒரு இடத்தையோ சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா சுந்தர காண்டம், நடுநாயகமா இருக்கக்கூடியது சுந்தர காண்டம், அழகான காண்டம்.
அப்படின்னு பெயர் வச்சிட்டார். இப்படி ஒரு அட்ஜெக்டிவ மட்டும் கொடுத்துருக்காரே, யார சொல்றார், எதை சொல்றார், எந்த இடத்த சொல்றார் அப்படின்னு எல்லாரும் குழம்பி போனாலாம். வால்மீகி பகவானுக்கோ எல்லா ஸ்லோகத்தையும் எழுதினதுக்கு அப்புறமா ஒரு ஒரு காண்டமா போய் பார்க்கிறார். ஆஹா, பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு ஒரு ஒரு காண்டத்துக்கும் பெயர் வச்சுன்னு வரார். இந்த சுந்தர காண்டத்துக்கு வந்த உடனே மட்டும் மற்ற காண்டம் எல்லாம் பார்க்கறார். ஒரு சில இடம் ரொம்ப அழகா இருக்கு, மற்ற இடங்கள் அழகா இருக்கு. எதுவுமே அழகா இல்லாம கிடையாதான் ராமாயணத்துல. அதனால ஒரு சில இடங்கள் ரொம்ப அழகா இருக்கு, மற்ற இடங்கள் அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாராம். ஆனா சுந்தர காண்டத்தை மட்டும் புரட்டி 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 பார்க்கிறார். எப்படி பார்த்தாலும், எவ்வளவு வாட்டி பார்த்தாலும், எந்த கட்டத்தை பார்த்தாலும், எந்த கோணத்துல பார்த்தாலும், எல்லா விதத்திலயுமே அழகா தெரிந்ததால் அது சுந்தர காண்டம். ரொம்ப பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் உண்டு. சுந்தரே சுந்தரோ ராமஹ, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவியம், சுந்தரே சுந்தர கபிஹி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிம் ந சுந்தரம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்லோகம். சுந்தரே அப்படின்னா சுந்தர காண்டத்தில் சுந்தரோ ராமஹ, ராமர் ரொம்ப அழகா இருக்கார். ராமர் எங்க அழகா இருந்தார் சுந்தர காண்டத்துல? சீதையை தேடிட்டு போற சமயத்துல ஆஞ்சநேயர் சீதையை பார்த்ததுக்கு அப்புறமா ராமரோட கதையை சொல்லிண்டே வராரு இல்லையா. ராமரோட கதை, ராமரோட குணங்கள், ராமரோட அங்க அடையாளங்கள் எல்லாத்தையுமே அழகா வர்ணிச்சுண்டு வரார். அதனால சுந்தரே சுந்தரோ ராமஹ, சுந்தரே சுந்தரி சீதா, சீதையானவள் ரொம்ப அழகா இருக்காளாம் சுந்தர காண்டத்துல. எந்த அளவுக்குன்னா ஆஞ்சநேயர் அதுவரைக்கும் நான் ராமதூதன், நான் ராமதூதன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இங்க வந்து சீதையை பார்த்ததுக்கு அப்புறமா சீதையோட பத்திவிரதா தர்மத்தையும் அவளுடைய பொறுமையையும் அவளுடைய குணங்களையும் பார்த்ததுக்கு அப்புறமா நான் இனிமே சீதா ராமதூதன், சீதா ராமதூதன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். அதுவும் இன்னொரு ஒரு விஷயம் யோசிக்கிறாராம். ராமர் அங்க கதறின் இருக்கும்போது, சீதையை காணுமே சீதையை காணுமே அப்படின்னு கதறின் இருக்கும்போது, இவரோ பிரம்மச்சாரி இல்லையா, அதனால அவருக்கு அதெல்லாம் புரியல. என்னது இது, இவ்வளவு பாசம் வச்சுட்டு இருக்காரே மனைவி மேல, எதுலையுமே ஒரு பற்று இல்லாம இருக்கணும் இல்லையா, இப்ப சீதை இல்லைனா என்ன, மனசை கல்லாக்கிட்டு போக வேண்டிதானே அப்படின்னு ஒரு க்ஷணம் நினைத்தாராம். அதுக்காக தான் மெனக்கிட்டு ராமர் ஆஞ்சநேயர்கிட்ட கனையாழிய கொடுத்து நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாளாம். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா சீதையோட குணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா, சே ராமர் கல் நெஞ்சக்காரர், இப்பேற்பட்ட சீதையை விட்டுட்டு ஒரு க்ஷணம் கூட யாராலையும் வாழ முடியாது, ஆனா அவரோ உயிர் தரிச்சுட்டு இருக்காரே அவர் கல் நெஞ்சக்காரர் அப்படின்னு அப்படியே சைடு மாறிட்டாராம் ஆஞ்சநேயர். ராமர் சீதைக்கு, சீதையோ ராமருக்கு ஏத்தவள், ஆனா ராமரும் சீதைக்கு ஏத்தவள், ரெண்டு பேரும் ஒரே தராசுல வச்சானா ஒரே மாதிரி இருப்பா, ஆனா சீதையானவள் ஒருபடி மேல அப்படின்னு முடிச்சுட்டார் ஸ்லோகத்தை. சீதைதான் சீதைதான் தாயார் தான் அம்மா தான் அப்படின்னு அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டாளாம். அந்த அளவுக்கு சீதையோட வர்ணனமானது அவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு சுந்தர காண்டத்துல. அதனால சுந்தரே சுந்தரி சீதா, இப்படி ராமரை பத்தியும் அழகா சீதையை பத்தியும் அழகா சொல்லக்கூடிய இந்த காவியமும் அழகா தானே இருக்கும், கதையும் அழகா தானே இருக்கும், அந்த வனமும் அழகா தானே இருக்கும், சொல்லப்பட்ட மந்திரங்களும் அழகா தானே இருக்கும். அதனால எல்லாமே அழகா இருக்கு. அதோட மட்டும் இல்லாம சுந்தரே சுந்தரஹ கபிஹி, எல்லா குரங்கும் அழகானதுன்னு சொல்லலையாம். ஒரு குரங்கு கபிஹி ஏக வசனத்துல சொல்றார், ஒரு குரங்கு ரொம்ப அழகானதுதான். அந்த குரங்கு யார் அப்படின்னா ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா இருந்தார். இப்படி எப்படி பார்த்தாலுமே எல்லாருமே அழகா இருக்கா, எல்லா கட்டமுமே அழகா இருக்கு. அதனால சுந்தரே கிம் ந சுந்தரம், இந்த சுந்தர காண்டத்துல எதுதான் சுந்தரமா இல்ல, இதுதான் அழகா இல்ல அப்படின்னு கேட்கறாளாம். ஆஞ்சநேயர் ரொம்ப அழகு, ஆஞ்சநேயர் ரொம்ப அழகுன்னு சொல்றோமே வெளி தோற்றத்தினாலயா, நமக்கும் ஒரு குரங்க பார்த்தா அழகா இருக்குன்னு தோணலையே. குரங்கு குரங்காதான் இருக்கு, நீ குரங்கே நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? வெளி தோற்றத்தை வச்சு ஆஞ்சநேயர் அழகுன்னு சொல்றாளா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வெளி தோற்றமானது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதத்தியாவசியம் ஸ்லத சந்தி ஜர்ஜரம் அப்படின்னு முகுந்த மாலையில சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரமானது பரிணாம பேசலம், எப்பவுமே மாற்றத்துக்கு உட்பட்டது, எப்பவுமே மாறிண்டே இருக்கக்கூடியது. பதத்தி அவசியம், ஒரு நாள் கண்டிப்பா போக போறது. ஸ்லத சந்தி ஜர்ஜரம், ஏதாவது வியாதி வந்துடும், இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வரும், ஏதாவது ஒரு ரோகம் வரும், ஏதாவது ஒன்று வந்துன்னு தான் இருக்க போகிறது. இந்த சரீரத்தை நம்ம எவ்வளவு காப்பாற்றணும்னு நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது.
அப்படிப்பட்ட சரீரத்தினுடைய வெளி அழகை வச்சு ஒருத்தர் அழகுன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது நிமிஷத்துக்கு நிமிஷம் க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறக்கூடியது. அப்போ எதை அழகுன்னு சொல்கிறார் ஆஞ்சநேயர்? அழகு ஆஞ்சநேயர் அழகுன்னு சொல்கிறாளே எதை அழகுன்னு சொல்கிறா அப்படின்னா ஆஞ்சநேயர் செய்த காரியம் அழகு. ஆஞ்சநேயர் எந்த குணத்தை பிரகடனம் பண்ணினாரோ அது அழகு. ஆஞ்சநேயர் நம்ம எல்லாருக்கும் என்ன சந்தேசத்தை கொடுத்தாரோ அது அழகு. சுந்தரம் சுந்தரம்னு எடுத்துட்டாலே அதோட வியாக்கியானமே ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். அவர் எப்பேற்பட்ட காரியம் செய்தவர். செயற்கரிய செய்தார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் பெரிய காரியம் செய்கிறாளோ அவாதான் பெரியவா. அந்த காரியத்தை செய்ய முடிஞ்சாலும் செய்யாம இருக்கிறவா எல்லாரும் சிறியவாதான். அப்படி யாராலையும் யோசிக்க முடியாத ஒரு காரியத்தை ஆஞ்சநேயர் செய்தார். அதனால சுந்தரன், அதனால அழகு. எப்பேற்பட்ட குணத்தை பிரகடனம் படுத்தினார் அவரோ? அவரோட இம்மீடியட் பாஸ் ஆனவர் அங்கதன், அதுக்கும் மேல இருக்கக்கூடியவர் சுக்ரீவன். அதனால ராமகாரியம் பண்றேன் ராமகாரியம் பண்றேன் அப்படின்னு தன்னோட உயிரை பணயம் வச்சுட்டு எந்த காரியமும் செய்யணும்னு அவசியம் இல்லையே. அங்கதன் சந்தோஷமா இருக்கானா சுக்ரீவன் சந்தோஷமா இருக்கானா அது போதுமே அப்படின்னு நினைச்சிருக்கலாமோ இல்லையோ? அப்படி கிடையாதான். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம யாருக்கா இருந்தாலும் தன் உயிரையே பணயம் வைத்து காரியம் செய்து கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அதனால அந்த காரியமானது அவ்வளவு அழகா இருந்து நமக்கு ஒரு குணத்தை காமிச்சு கொடுக்கறாரு இல்லையா? நம்ம எந்த காரியமா இருந்தாலும் நம்மளோட ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணணும் அப்படின்றத காண்பித்து கொடுக்கறாரு இல்லையா? அதனால சுந்தரன் ராமர்க்காக செய்கிறேன் ராமர்க்காக செய்கிறேன், அவர் எனக்கு நிறைய பணம் கொடுக்க போகிறாரா, பெரிய வீடு வாங்கி கொடுக்க போகிறாரா, நிறைய தனம் கொடுக்க போகிறாரா, நல்ல பதவியில் வைக்க போகிறாரா, இல்லை நல்ல சாப்பாடு கொடுக்க போகிறாரா, எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. செய்யக்கூடிய காரியம் ராமருக்காக, செய்யக்கூடிய காரியம் அந்த காரியத்துக்காக. காரியம் செய்யணும். கர்மண்யேவ அதிகாரத்தை மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூர் மா தே சங்கோஸ்வ கர்மணி. கர்மண்யேவ அதிகாரத்தை, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தில் நம்ம எப்போவுமே கவனத்தோடு இருக்கணும். அதனால் அந்த காரியத்தை செய்யணும், காரியத்தை செய்யணும், காரியத்தை செய்யணும், ராமருக்காக செய்யணும், ராமரால் செய்யறோம், ராமருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு பண்ணினதுனால இந்த எல்லா காரியமுமே ரொம்ப அழகாக எல்லாருக்கும் தெரியறது. இதுதான் அவர் வெளிப்படுத்தின குணம். அதோடு மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு பேரே சுந்தரன் அப்படின்னு நிறைய பேர் பாடுவா. ஒரு பிரசித்தமான கீர்த்தனை இல்லை, சுந்தரமூருதி முக்கிய பிராண பந்தனம்மா மனகே, சுந்தரமூருதி முக்கிய பிராண பந்தனம்மா மனகே, சுந்தரமூருதி முக்கிய பிராண பந்தனம்மா மனகே, பிராண பந்தனம்மா மனகே, பிராணபந்த மனகே ஸ்ரீராமநாம துவனிகே, முக்கிய பிராணபந்த மனகே ஸ்ரீராமநாம துவனிகே, ஏ சுந்தரமூருதி முக்கிய பிராண பந்தனம்மா மனகே. அழகானவர் முக்கிய பிராண. ஏன் அழகானவர் அப்படின்னா, ராமருக்கும் சீதைக்கும் எப்பவுமே ரொம்பவே அழகா தெரியக்கூடியவரம். ஏன் அப்படின்னா முக்கிய பிராண. இங்க இருந்து கனையாழியை எடுத்துட்டு போய் சீதைக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவ பெருமூச்சே விட்டா. அப்புறமா தான் அவ வந்து மூச்சே விட ஆரம்பிச்சாளாம். அதே மாதிரி அங்கிருந்து சூடாமணியை எடுத்துன்னு வந்து ராமருக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கபிவர வச்சனா சுவாசித்த ராம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வச்சனத்தினால, கண்டேன் சீதையை அப்படின்ற வச்சனத்தினாலையும் சூடாமணியினாலையும் தானே அவருக்கு பெருமூச்சே விட முடிஞ்சது. அதனால தானே அவர் மூச்சே விட்டார், அதனால தானே வாழ்ந்தார். ஆஞ்சநேயர் வந்ததுக்கு அப்புறமா ராமரோ சீதையோ அழுதா இல்லை கஷ்டப்பட்டா அப்படின்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கோம். ராமரோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரத்துக்கு மரம் கட்டிண்டு என் சீதையை பார்த்தேளா, என் சீதையை பார்த்தேளா, யார் தூக்கின்னு போனான்னு பார்த்தேளா, எங்கே போனான்னு பார்த்தேளா அப்படின்னு மரத்துக்கு மரம் கட்டிண்டு அழுதுன்றிருந்தாராம். ஆனால் ஆஞ்சநேயர் வந்ததுக்கு அப்புறமா, சீதையை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே வளர்ச்சி தான், எல்லாமே ஏற்றம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட சோர்வே அடையாமல் மேலே 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 போய் ராவணனோட யுத்தம் பண்ணி சீதையை கூட்டின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் தான்.
ஏற்றம் தான் அதுக்கு அப்புறமா ஆஞ்சநேயர் வந்ததுக்கு அப்புறமா. அதே மாதிரி சீதையை பார்த்தோம் அப்படின்னா வால்மீகி பகவானே எழுதுறார், சுக்லபக்ஷத்தில் முதல் இரண்டு மூணு நாட்களில் இருக்கக்கூடிய சந்திரனை போல சீதை இருந்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ரொம்ப கண்ணுக்கே தெரியாம ரொம்ப வாடி போய் இருந்தாள் அப்படின்றது தான் அர்த்தம். சரி, வாடி போயிருக்கா அப்படின்னா கிருஷ்ண பக்ஷத்தினோட கடைசியில் இருந்த சந்திரன் சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, தேய்பிறையோட கடைசியில் இருந்த சந்திரன் சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, மெனக்கிட்டு சுக்லபக்ஷத்தினோட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சொல்கிறான். ஏன்னா சுக்லபக்ஷத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற சந்திரனுக்கு அதுக்கப்புறமா எப்போவுமே வளர்ச்சி தான். அந்த சமயம் அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆஞ்சநேயர் வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு வளர்ச்சி தான், சந்தோஷம்தான், இதுக்கு மேல ஏற்றம் தான் அப்படின்றத காமிக்கிறதுக்காக சுக்லபக்ஷத்தினோட ஆரம்பத்துல சந்திரனானது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சீதாதேவி இருந்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆஞ்சநேயர் வந்ததுக்கு அப்புறமா அவர் தான் முக்கிய பிராணனா இருக்கார். யாருக்கு தெரியும் ஆஞ்சநேயர் இருந்திருந்தார் அப்படின்னா தசரதர் போயிருக்க மாட்டா, அங்க இருக்கக்கூடியவா எல்லாரும் துக்கமே அடையாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சுகமா தான் இருந்தார். மெனக்கிட்டு எல்லாரும் புஷ்பக விமானத்துல வரதுக்கு முன்னாடி அவர் போய் பரதனுக்கு செய்தி சொல்லலையோ, பரதனையும் காப்பாற்றணும்ன்றதுக்காக. அவர் எப்பவுமே எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாருமே திருப்தியா இருக்கணும், யாருமே சோர்வடையவே கூடாதுன்னு எல்லாரையும் உற்சாகப்படுத்தி ஊக்கவிக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் எப்பவுமே எல்லார் கண்ணுக்குமே அழகாதான் தெரியுவார், அதனால சுந்தரன். அவர் எப்பேற்பட்ட சந்தேசத்தை நமக்கு சொல்றார். இந்த சுந்தரகாண்டம் முழுக்க எத்தனையோ சந்தேசங்கள் உண்டு, எத்தனையோ உள் தாற்பயங்கள் உண்டு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நித்தியமும் சொல்லக்கூடிய ஸ்லோகம், புத்தர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவே. ஆஞ்சநேயரை நினைச்சுண்டோம், ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குணமெல்லாம் நமக்கு ரொம்ப சுலபமா வந்துடும். யாராவது ஒருத்தர் குப்பை போடாதீங்கோ குப்பை போடாதீங்கோ அப்படின்னு சொல்றார், ஆனால் பின்னாடி போய் அவரே குப்பை போடுறாரு அப்படின்னா அவர் சொன்ன சந்தேகத்தை நம்ம எடுத்துப்போமா? இல்லை, இன்னொருத்தர் ஊழல் பண்ணாதீங்கோ ஊழல் பண்ணாதீங்கோன்னு சொல்கிறார், அவரே ஊழல் பண்ணானா அவர் சொல்கிற சந்தேகத்தை நம்மளால் எடுத்துக்க முடியுமா? அந்த மாதிரி புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படின்னு இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு ஆஞ்சநேயர்கிட்டருந்து வரணும்னா அவர் அந்த குணங்கள் எல்லாம் காமிச்சிருந்தா தானே அந்த குணமெல்லாம் நமக்கு வரும். இதை எல்லா இடத்துலையும் காண்பித்தவர் ஆஞ்சநேயர் இந்த சுந்தரகாண்டம் முழுக்க காமிச்சிருக்கார். நல்ல புத்தி, நல்ல பலம், யசகனா புகழ், தைரியம், நிர்பயத்துவம், எங்கேயுமே பயப்படவே இல்லை, அரோகதா அவரை வேண்டின்றோம் அப்படின்னா நமக்கு ரோகமானது கிடையாது, எந்த வியாதியும் கிடையாது, அஜாட்யம் நல்ல திருடமா இருந்து, வாக்பட்டுத்வம் ச நல்ல வாக் திறமை, பேச்சு திறமை அவரை நம்ம நமஸ்காரம் பண்ணினோம்னா கிடைக்கும். ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அப்போ அவரை பிரதட்சிணம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த குணமெல்லாம் நமக்கு வேணும், இந்த குணமெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு பிரதட்சிணம் பண்ணுறோம். அந்த அவரை பிரதட்சிணம் பண்ண பண்ண இந்த குணமானது நமக்கு வர்றது அப்படின்னு தெரியப்படுறது. இந்த குணம் எல்லாத்தையுமே நிறைய இடத்துல காமிச்சிருக்கார். சில சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். ஆஞ்சநேயர் கடலை தாண்டும் போது மகேந்திர பர்வதத்துலேருந்து தாண்டுறார். அந்த கடலை தாண்டும் போது மெனக்கிட்டு மூணு கஷ்டங்கள், மூணு தடங்கள் வருதாம். எந்த மூணு தடங்கள்? மைனாக்கம் அப்படின்ற பர்வதம், சுரச அப்படின்ற நாககன்னிக, சிம்ஹிகா அப்படின்ற ராட்சசி. இவா மூணு பேரும் எதை காமிக்கக்கூடியவா அப்படின்னா, இந்த சம்சாரமான கடலை நம்ம தாண்டும் போது மூணு விதமான தாப்பங்கள், மூணு விதமான கஷ்டங்கள் எல்லாருக்குமே வரும். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படின்ற மூணு கஷ்டங்கள். ஆத்தியாத்மிகம், நம்ம கூடவே இருக்கக்கூடியவா, நமக்கு நல்ல பந்துக்களாகவோ நண்பர்களாகவோ இருக்கக்கூடியவா, அவா ஏதாவது தடங்கள் கொடுத்தா அப்படின்னா அது ஆத்தியாத்மிகம். ஆதி தெய்வீகம், தெய்வத்தினுடைய இச்சையினால ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா ஆதி தெய்வீகம். ஆதி பௌத்திகம், இயற்கையினால ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா அது ஆதி பௌத்திகம். இந்த மூணு தடங்களுமே ஆஞ்சநேயருக்கு வந்துதான். நமக்காக எப்பவாவது ஏதாவது ஒரு தடங்கள் வரும் ஒரு ஒரு காரியம் எடுக்கும்போது, இவருக்கு மூணு தடங்களுமே வந்துதான். மைனாக்கம் அப்படின்றது ஏதாவது எக்ஸாமுக்கு படிக்கும்போது அம்மா மெனக்கிட்டு வந்து நீ தூங்குமா பரவாயில்ல, நீ தூங்குமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவா. அம்மாவே சொல்லிட்டா அப்படின்னு தூங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் எக்ஸாமுக்கு லேட்டாக தான் எழுந்துப்போம், எதையும் படிக்க முடியாமல் அங்கே போய் சரியாக எழுத முடியாமல் ஆகிடும். அந்த மாதிரி மெனக்கிட்டு மைனாக்கம் வெளில வந்து நீங்கள் ஓய்வெடுத்துக்கோப்பா ஓய்வெடுத்துக்கோப்பா ஓய்வெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காராம். நீ எதுக்காக மெனக்கிட்டு வர, நீங்கள் யார்,
அப்படின்னு கேட்டா அந்த மைனாக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறது, கிருத்த யுகத்துல மலைகள் எல்லாருக்கும் ரக்க இருந்தது, அந்த ரக்க எல்லாத்தையுமே இந்திரனானவன் வெட்ட ஆரம்பிச்சுட்டான். அப்போ வாயு பகவான் தான் என்னை கூட்டின்னு வந்து இந்த சமுத்திரத்துல ஒழிச்சு வச்சார். அதனால நான் வாயு பகவானுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதோட மட்டும் இல்ல, ராமருடைய முன்னோர்கள் தான் இந்த சாகரத்தையே தோண்டினவர்கள், சகரபுத்திரர்கள். அதனால ராமருக்கும் கடமைப்பட்டிருக்கேன், உனக்கும் கடமைப்பட்டிருக்கேன், அதனால நீ ஓய்வெடுத்துட்டு போ அப்படின்னா. இப்பேற்பட்டவர்கிட்ட என்னால ஓய்வெல்லாம் எடுக்க முடியாது, நான் பாட்டு கிளம்பின்றிருக்கேன் அப்படின்னு சொன்னானா அவர் மனசானது கஷ்டப்படும். அதனால அவர் எவ்வளவு அழகா பேசுறார் அப்படின்னா, மைனாக பர்வத்தமே, நீங்க சொன்னதே எனக்கு அருமருந்தா இருந்தது. நீங்க பேசின பேச்சே எப்படி இருந்ததுன்னா, ஒரு நாள் நீங்க தங்கி எனக்கு எவ்வளவு ஓய்வு கிடைக்குமோ அவ்வளவு ஓய்வும் நீங்க பேசின பேச்சினாலே கிடைச்சது. இதுக்கப்புறமா நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு கட்டி அணைச்சிண்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாராம் ஆத்தியாத்மிகம். அடுத்தது தேவர்கள் எல்லாருமே பரீட்சை பண்ணணும்னு நினைக்கிறா. இவர் இப்படி போயிட்டே இருக்காரு, ராமகாரியம் ராமகாரியம்னு போயிட்டே இருக்காரு, இவரை பரீட்சை பண்ணணும் அப்படின்னு நாக கன்னிகையான சுரசையை அனுப்பி வைக்கிறா. அவளோ, இந்த வழியா போக வரக்கூடியவாளாம் என் வாய்க்குள்ள போகணும் அப்படின்னு நான் வரன் வாங்கியிருக்கேன், அதனால நீ என் வாய்க்குள்ள போயாகணும் அப்படின்னு கேட்கறா. இவரோ சொல்லி பார்க்கறார், அம்மா நான் ராம காரியத்துக்காக போயின்றிருக்கேன், சந்தேகத்தை எடுத்துட்டு போய் சீத்தை கிட்ட கொடுக்குறேன், அவள் கொடுக்கக்கூடிய சந்தேகத்தை ராமர்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் நானே வரேன், நீ என்னை ஏத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இப்பவே நீ என் வாய்க்குள்ள போயாகணும் அப்படின்னு சொல்றா. சரி அப்படியா, நான் பேசி பார்த்துட்டேன், நீ கேட்கல, நான் உன் வாய்க்குள்ள போகணும்னா நான் எந்த அளவுக்கு பெருசா ஒசந்து இருக்கானோ அந்த அளவுக்கு நீ வாயை தர பார்ப்போம் அப்படின்னு சொல்றார். ஒரு கேம் ஆடுறார் அவர். 10 யோஜனை வளர்ந்தார்னா அவ சுரசையானவள் 10 யோஜனை வாயை திறக்கிறான், இவர் 20 யோஜனைனா அவளும் 20 யோஜனை, இப்படி யோஜனை யோஜனையா பெருசாயிண்டே இருக்கார். சுரசையும் வாயை திறந்துட்டே இருக்கா. ஒரு அளவுக்கு மேல வாயை திறந்துட்டா இல்லையா, கண்ணு மூடிட்டாலாம், ஏன்னா கண்ணு தெரியல, கண்ணு மூடிட்டா. அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிற கணத்துல ஒரு கட்ட விரல் அளவுக்கு சின்னதா ஆகி அவ வாய் வழியா போய் மூக்கு வழியா எச்சல் கூட படாம வெளியில வந்துட்டார். அதனால ஆதி தெய்வீகம். இங்க என்னன்னா, பேச முயன்றார் ஆனா அவ கேட்கல, உனக்கோ வரனானது நீ வாங்கியிருக்க, அந்த வரனை நான் பூர்த்தி பண்ணணும் அவ்வளவுதானே, வாய்க்குள்ள போய் வெளியில வந்துட்டேன் அவ்வளவுதான், இதுக்கப்புறமா தொந்தரவு பண்ணாதீங்கோ அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டா. அடுத்தது சிம்ஹிக்கேன்னு ஒருத்தி வந்தா, நிழலை பிடிச்சி இழுக்கக்கூடியவள். அங்க சுரசையாது, இங்க பாருப்பா நான் வரன் வாங்கியிருக்கேன், அதனால என் வாய்க்குள்ள போ அப்படி ஏதாவது சொன்னான். இந்த சிம்மிக்க பேசுறதுக்கே சான்ஸ் கொடுக்கல, அவ பாட்டுக்கு நிழலை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கா. இப்படி பேசுறதுக்கே சான்ஸ் கொடுக்காத வாக்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம், பலத்தை தான் காமிக்கணும். அதனால அவ பிடிச்சி இழுத்த உடனே அவளுக்குள்ள போய் பெரிய உருவம் எடுத்துட்டு அவளோட தலை வழிய அப்படியே பிச்சுண்டு வெள்ள பெரிய உருவத்தோட வெள்ள வராளாம். அதனால சிம்ஹிக்கையானவள் வதமானாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதி பௌத்திகம் இயற்கையினால நடக்கக்கூடியது. இப்ப இந்த 3 விஷயத்திலையும் ஆஞ்சநேயர் கொடுக்கக்கூடிய சந்தேகமானது என்ன அப்படின்னா, மைனாக்கத்துக்கிட்ட போய் அவரோ நம்ம நன்மைக்காக வந்து பேசிட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் எனக்கு எவ்வளவு பலம் இருக்கு தெரியுமா, நான் ஒரு குத்து விட்டானா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னானா, அங்க ஏதாவது எடுபடுமா? சிம்ஹிக்கையானவள் நிழலை பிடிச்சி எழுத்துட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு, மா நான் பேசுறேன் கொஞ்சம் கேள, என்னால எப்படியாவது உன்னை கன்வின்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னா அவ கேட்க போறாளா? சுரசை ஆனவளுக்கு, நான் இப்பவே கிளம்புறேன், நான் உன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னா கன்வின்ஸ் பண்ண முடியுமா? எதை எங்கங்க பண்ணணுமோ அதை அங்கங்கதான் பண்ணணும். ஒரு இடத்துல பேச்சு திறனாலதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அங்க பேசிதான் ஜெயிக்கணும். இன்னொரு இடத்துல புத்தி கூர்மையினால்தான் ஜெயிக்கணும்னா அங்க புத்தியை தான் உபயோகப்படுத்தணும். இன்னொரு இடத்துல பலத்தை காமிச்சுதான் ஜெயிக்கணும் அப்படின்னா அங்க பலத்தை தான் காமிக்கணும். அப்போ எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத ஆஞ்சநேயர் காண்பித்து கொடுத்திருக்கார். புத்தர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வம் ஹனுமத் ஸ்மரணாத்பவேத். அத்தனை குணங்களும் எங்கெங்க எப்பப்போ அதை காமிக்கணுமோ அதை பிரகடனப்படுத்தணுமோ அப்பப்போ பிரகடனம் படுத்தினவர், அப்பப்போ காமிச்சவர், அதன் மூலியமா நமக்கும் சந்தேகம் கொடுக்கக்கூடியவர். இப்படி அழகா நமக்கு சந்தேகம் கொடுத்ததுனால மிகவும் அழகானவர், நம் மனதை கவரக்கூடியவர், அதனால சுந்தரர், அதனால அழகானவர், அதனால சுந்தர காண்டம். இப்படி சுந்தரம் சுந்தரம் சுந்தரம்னு எடுத்துட்டே இருந்தானா, எத்தனையோ விதத்துல இதை நிரூபணம் பண்ணிட்டே இருக்கலாம், எத்தனையோ விதத்துல அவர் தான் அழகானவர், இந்த கதைதான் அழகானதுன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். பேர்பட்ட சுந்தரகாண்டம் ராமாயணத்துல
நடுநாயகமா இருக்கக்கூடியது, மத்திய பகுதியில இருக்கக்கூடியது. இந்த சுந்தர காண்டத்தை ஒரு வரியிலையும் சொல்லலாம், ஒரு நாள் முழுக்க சொல்லலாம், ஒரு வாரம் முழுக்க சொல்லலாம், ஒரு வருஷம் முழுக்க சொல்லலாம், ஒரு ஜென்மம் முழுக்க சொல்லின்றிருக்கலாம். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது இந்த சுந்தர காண்டம். இத ஒரு ஸ்லோகம், ஒரே ஒரு வரியின் மூலியமா மகாவீர வைபவம் அப்படின்ற ரகுவீர கத்தியத்துல சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்றார், அபார பாராவார பரிகா பரிவிருத்த பரபுர பரிசிருத தவதஹன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான. ஒரே வரி, மற்ற எல்லா விஷயங்களும் விவரமா சொன்னவர் வேதாந்த தேசிகர் ஒரு வரி கொடுக்கிறார். அந்த ஒரு வரியிலேயே முழு சுந்தரகாண்டம் வந்துருது. கதையானது என்னது? இங்கேந்து கனையாழிய வாங்கிண்டு சீத்தைய பார்க்க போறார். சீத்தை கிட்ட கனையாழிய கொடுத்து சீத்தையிடமிருந்து சூடாமணிய வாங்கிண்டு லங்கையே எரித்து அதுக்கப்புறமா ராமர் கிட்ட சீதையோட சந்தேசத்தை கொடுத்து நமஸ்காரம் பண்ணினார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயருக்கு சர்வஸ்வதான. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயருக்கு ராமர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாராம். அவரே கொடுத்துட்டார், ஆலிங்கனம் பண்ணி அவரே கொடுத்துட்டார் அப்படின்றது கதை. ஆனா ஒரு வரியில சொல்லக்கூடிய இந்த கதைக்கு ஒரு பெரிய தாத்பரியம் உண்டு, ஒரு பெரிய உள் அர்த்தம் உண்டு. ஸ்ரீ ராமானுஜருடைய முக்கிய சிஷ்யனான முதலையாண்டான் சுவாமிகள் இந்த அர்த்தத்தை சொல்றார். என்னன்னா, நம்ம சீதைய பார்த்தோம் அப்படின்னா அவள் தான் நம்ம ஜீவாத்மா. சீதையானவள் எங்க அகப்பட்டிருக்கா, எங்க அவளை சிறப்பிடிச்சு வச்சிருக்கா? அசோக வனத்துல. அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவானது சரீரத்தில் அகப்பட்டிருக்கு, இந்த சரீரத்தில் சிறப்பட்டு இருக்கு, கட்டுப்படுத்தி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அசோகவனத்தை சூழ்ந்து என்ன இருந்தது? நாலு புறமும் சமுத்திர கடல் இருந்தது, உப்பு கடல் இருந்தது. இந்த சரீரம் அப்படின்ற ஜீவாத்மா கூடி இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை சுற்றி என்ன இருக்கு? பவசாகரம் இருக்கு, சம்சார சாகரமே இருக்கு. அந்த சாகரத்தையும் நம்ம கடக்கணும்னு முயற்சித்தோம் அப்படின்னா நீந்த 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 உள்ள போயிட்டே இருப்போம், ஆழமா இருக்கும், அது அவ்வளவு சுலபமா தாண்ட முடியாது. அதே மாதிரி இந்த சம்சார சாகரத்தையும் நம்ம நீந்து நீந்து நீந்தி அக்கறைக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளவு சுலபமா போக முடியாது. அப்பேற்பட்ட பவ சாகரம், கொடூரமான சாகரம். இந்த சீதையை துன்புறுத்தியது யார்? ராவணன். ஜீவாத்மாவை துன்புறுத்தக்கூடியது மனசு. சீதையை துன்புடுத்தின ராவணனுக்கு 10 தலை, ஜீவாத்மாவை துன்புடுத்தக்கூடிய அந்த மனசுக்கு 10 தொண்டர்களும். யார் அந்த 10 தொண்டர்கள்? 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியம் அப்படின்றது கண்ணு வாய் மூக்கு எல்லாமே, கர்மேந்திரியம் அப்படின்றது வாக்கு கை கால் இதெல்லாமே. அப்போ இந்த 10 இந்திரியங்களை வச்சுண்டு இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியங்கள் எல்லாம் பிடிச்சுண்டு இந்த மனசானது எல்லா பக்கமும் இந்திரியத்தை செலுத்தின் இருக்கோம். எத்தனையோ குதிரைகள் இருக்கு, அந்த எல்லா குதிரையும் பிடிச்சுண்டு ஒரு ஒரு பக்கம் செலுத்தக்கூடியவர் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி மனசு இருக்கும். நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணினாலும் மனசுக்கு ஒரு விஷயம் பிடித்து போயிடுது அப்படின்னா அதை நோக்கியே நம்ம இந்திரியத்தை செலுத்தின்றே இருக்குமா. ஃபோன் பார்க்கறது அப்படின்றது நமக்கு அபியாசமாயிருக்கும், அதனால இங்க உட்காந்து கதை கேட்டு இருந்தாலோ இல்ல வேற எங்கேயாவது உபன்யாசம் கேட்டு இருந்தாலோ ஒரு கணம் போனை பார்த்துடலாமே அப்படின்னு கண்டு போறது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனசானது அந்த போனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால போனை பாரு போனை பாரு போனை பாரு அப்படின்னு சொல்லும். இதே மாதிரி ஆற்றுல உட்காந்து கதை கேட்டு இருக்கிறவாளுக்கு ஏதாவது டிவியில ஓடிட்டுருக்கு, ஏதாவது பாட்டு ஓடிட்டுருக்குன்னா காதானது நம்மளே அறியாம அந்த பக்கம் போயிடும். ஏன்னா மனசு காதை அங்க போ அதை கேளு அதை கேளு அப்படின்னு சொல்லும். அப்படி இல்லையா ஐபிஎல் இருக்கவே இருக்கு, ஐபிஎல் ஓடிட்டுருக்கு அப்படின்னா கண்ணு அங்க போய் பாரு காது அங்க கமெண்ட்ரியா கேளு அப்படின்னே சொல்லிட்டு இருக்கும். அப்ப மனசானது இந்திரியங்களை ஒரு திசையை நோக்கி அனுப்பிண்டே இருக்குமாம், அதுக்கே போ அதுக்கே போ அதுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி இங்க ராவணன் சீதையை துன்புறுத்துறான் இல்லையா, நம்ம ஜீவாத்மாவை மனசும் 10 இந்திரியங்களும் சேர்ந்து துன்படுத்தின்றே இருக்கு. ராமருக்கும் சீதையோட செய்தி தெரியல, சீதைக்கும் ராமரோட செய்தி தெரியல. அந்த மாதிரி இங்க நம்ம எல்லாருக்குமே, நம்ம ஜீவாத்மா எல்லாருக்கும் பரமாத்மாவோட செய்தி தெரியாம நம்ம இருந்துட்டு இருக்கோம். பரமாத்மாக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும், அவரோட அனுகிரகம் இருக்கவே அவர் நம்மளை நினைக்கவே தானே நம்ம எல்லாரும் இங்க உட்காந்துட்டு கதை கேட்டுருக்கோம்.
அவரை ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியமே அவரால் தானே கிடைச்சது. அதனால பரமாத்மா நம்மளை என்றைக்கும் மறக்க மாட்டார். நம்ம தான் அப்பப்போ மறந்து போயிடுவோம். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். என்னைக்காத ஒரு நாள் மறுபடியும் ஞாபகம் வருவர். அதனால ஜீவாத்மாவானது பரமாத்மாவோட செய்தி தெரியாம அங்கேயும் இங்கேயும் மனக்குழப்பத்தினாலையும் கஷ்டத்தினாலையும் வாட்டப்படுகிறது. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சின் இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட சீதை ராமரையே நினைச்சின்றிருந்தா தக்க சமயத்துல ராமதூதனான ஆஞ்சநேயர் வந்தார் இல்லையா? அதே மாதிரி ஜீவாத்மா ராமரையே நினைச்சின்றிருந்தானா பரமாத்மாவையே நினைச்சின்றிருந்தானா தக்க சமயத்துல பரமாத்மாவோட தூதனான குருநாதர் ஆச்சாரியன் வருவார். தியாகராஜ சுவாமிகளும் ஆச்சாரியன் குரு அப்படின்றவர் யார் அப்படின்றத ஒரு கீர்த்தனையில பாடுறார். கருகை நஹ்ருத்ரோக ஆ கருகை நஹ்ருத்ரோக ககனமுன கோட்ட சகுருலேக ஏடுவன் சத்குருவானவர் ஒரு அடர்ந்த காடுல நம்ம எல்லாரும் இருக்கோமாம். வழியே தெரியாம இருக்கும். அடர்ந்த காடு அப்படின்னா ரொம்ப இருட்டா இருக்கு. அந்த காடுல யாராவது ஒருத்தர் விளக்க பிடிச்சிண்டு கைய பிடிச்சிண்டு இதான் வழி இதான் வழின்னு கூட்டின்னு போனா எவ்வளவு சுகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் குருநாதர். கருகைன ஹிருத்ரோக ககனமுன கோட்ட சத்குருலேக்க எட்டுவந்தி குனிகி. அவர் தான் இந்த அடர்ந்த காடில் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மளை முன்னே அழைச்சிட்டு போகக்கூடியவர். அது தவிர அது மட்டும் இல்லையாம். வேற என்ன பண்ணுவார் அப்படின்னா, தனுவுசுத தனதார தாயாதி பாந்தவுளு ஜனிகிஞ்சி செதரு ஜாலினி கருணத்து மனசு நண்டக ஜெயு மந்தனுச்சு தத்துவ போதன ஜேசி காப்பாடு. அவர்தான் உண்மையான தத்துவத்தை நமக்கு போதிக்கக்கூடியவர். கு அப்படின்றதே அந்தகாரத்தை குறிக்கக்கூடியது. ரூ அப்படின்னாலே அதை போக்கக்கூடியவர் அப்படின்னு குறிக்கக்கூடியது. அந்தகாரம் அப்படின்றது இங்க என்ன? அஞ்ஞானம். அதை போக்கணும் அப்படின்னா தத்துவத்தை நமக்கு உணர்த்தினாதானே முடியும். ஞான சுடர் விளக்க நமக்குள்ள ஏத்தினாதானே முடியும். அப்பேற்பட்ட தத்துவத்தை போதனை பண்ணக்கூடியவர், அதுவும் அவர் கருணையினால. கருணத்தோ தியாகராஜ ஆப்துடக்கு. ஒரு நல்ல நண்பனா ஒரு நல்ல பந்துவா இருந்து கைப்பிடிச்சுண்டு நீ கவலைப்படாத நீ கவலைப்படாத அப்படின்னு ரொம்ப சுலபமான விதத்துல இந்த சம்சாரமான சாகரத்தை தாண்டி விடக்கூடியவர் ஆச்சாரியர் சத்குருநாதர். அப்பேற்பட்ட குருநாதரா இங்க இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் சீதைக்கு. குருநாதர் அப்படின்றவர் யார் அப்படின்னா, மகாந்தோ நிவசந்தி சந்த வசந்தவத் லோகஹிதம் சரண் தீர்ணாஸ்வயம் பீமபவார்ணவம் ஜனானஹேதுநானன்யானபி
ஆச்சாரியர்கள் எல்லாருமே மகான்கள், சாந்தா மகாந்தோ மகான்கள், நிபசந்தி இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள். வசந்தவத் லோகஹிதம் சரந்த, லோகஹிதத்துக்காக எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் தீர்ணா ஸ்வயம் பீமபவார்ணவம். இதுதான் முக்கியமானது. அவர் விளக்கு பிடிச்சுண்டு கூட்டிட்டு போறார் அப்படின்னு சொல்றார். அப்ப அவருக்கு முதல்ல வழி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தீர்ணா ஸ்வயம் பீமபவார்ணவம், அவரோ ஸ்வயமே இந்த சம்சாரமான சாகரத்தை தாண்டினவர். அதனால அவருக்கு வழி தெரியும். அதனால அவர் தான் நம்மளை கூட்டிட்டு போக முடியும். ஜனான் அஹைத்துனான் அந்யான் அப்படி தாரயந்த. நம்மெல்லாம் வழி தெரியாம இங்க இருக்கக்கூடியதா? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. நமக்கு என்ன ஞானம் இருக்கு? நம்மளை தாமரனா இருக்கக்கூடிய நம்மளை கூட பகவான் கிட்ட அழைச்சிட்டு போகக்கூடியவர் இந்த குருநாதர் தான். அந்த மகான் தான், அந்த பெரிய ஆச்சாரியன் தான். அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களுக்கு என்னோட நமஸ்காரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஆச்சாரிய புருஷனா குருநாதனா இருந்தவர் ஆஞ்சநேயர். இந்த முழு உதாரணத்தையுமே சுவாமி வேதாந்த தேசிகர் ஒரே ஸ்லோகத்துல சொல்றார். தர்போதர்கிர தசேந்திரியான மனோநத்தம் சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிஹதே தீனாம் தசாமாசிரித அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமான் லங்காருத்த விதேகராஜதனையாம் நியாயேன லாலபியதே அப்படின்னு இந்த முழு உதாரணத்தையுமே ஒரே ஸ்லோகத்துல சொல்றார். இந்த உதாரணத்துக்கும் சுந்தரகாண்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, சீதையானவள் ராவணன் சொல் பேச்ச கேட்கல, ஆனா இந்த ஆத்மாவானது மனசு சொல் பேச்ச கேட்டு போயிட்டே இருக்கு. அதோட மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா, சீதையானவள் ராமரோட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தா. அவரே எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். எந்த விஷயத்திலுமே துக்கமே கிடையாது. ஆனா ஒரு மாய மானை பார்த்து ஆசைப்பட்டதுனால அதுக்கப்புறமா துக்கமே பட்டாள், சோகத்திலேயே இருந்தாள். அதே மாதிரி நம்ம பரமாத்மாவோடையே ஐக்கியமாகி பரமாத்மாவையே நினைச்சுருந்தோம் அப்படின்னா எந்த கஷ்டமும் கிடையாது. எந்த விஷயம் வேணும்னாலும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு அவர் நிழல்லையே இருந்தோம்னா நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனா நான் தான் செய்யறேன் அப்படின்னோ, இல்ல லோகத்துல ஏதோ ஒரு விஷயத்துல மனசு போயிடுது அப்படின்னானா, மானை புடிச்சுட்டு வர ராமர் கிளம்பின மாதிரி அந்த லோக விஷயத்த புடிச்சுன்னு வர்றதுக்கு பரமாத்மா கிளம்பிடுவார். ஆனா மறுபடியும் எப்ப வருவார் அப்படின்றது தெரியாது. அதனால லோக விஷயத்துல மனசை ஈடுபடுத்தாம எப்பவும் பரமாத்மா விஷயத்திலேயே மனசை ஈடுபடுத்தணும் அப்படின்றதும் மிக முக்கியமான சந்தேசம் இந்த சுந்தரகாண்டத்தின் மூலியமா. அப்ப சுந்தர காண்டம் அப்படின்ற கதைய ஒரு வரியில சொல்லிடலாம். ஆனா உள்ள பொதிஞ்சிருக்கக்கூடிய சந்தேசமானதும் தாத்பரியமானதும் எத்தனையோ. இப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் தான் ஹனுமத் சமேன குருணா, குருநாதரா இருந்து நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர். அவரை நம்பினோம் அப்படின்னா வேற யாரையுமே நம்ப தேவையே இல்லை. அவரை நம்பலை அப்படின்னா இது எதுவுமே நமக்கு லபிக்காது. அதனால தான் புரந்தரதாசர் ஒரு கீர்த்தனையில் பாடும்போது, ஹனுமன மதவே ஹரிய மதவு, ஹனுமன மதவே ஹரிய மதவு, ஹரிய மதவே ஹனுமன மதவு, ஹனுமன மதவே ஹரிய மதவு, ஹரிய மதவே ஹனுமன மதவு, ஹனுமன மதவே ஹரிய மதவு. ஹனுமன நம்பித சுக்ரீவ கேதா, ஹனுமன நம்பித சுக்ரீவ கேதா, ஹனுமன நம்பித சுக்ரீவ கேதா, ஹனுமன நம்பதர வாலியுவீரா, ஹனுமன நம்பித சுக்ரீவ கேதா, ஹனுமன நம்பதர வாலியுவீரா, ஹனுமன மதவே ஹரிய மதவு, ஹரிய மதவே ஹனுமன மதவு, ஹனுமன மதவே ஹரிய மதவு. ஹனுமத நம்பித பிபீஷண கேதா,
ஹனுமன நம்பத ராவண பீதா ஹனுமன நம்பித விபீஷண கேதா ஹனுமன நம்பத ராவண பீதா ஹனும புரந்தர விட்டலன தாசா ஹனும புரந்தர விட்டலன Pamani pamani pamari pamari sani daritam. Sani pamani pamari pamari sani daritam. Sari mapa sani mapa ni sani pamani pamari sani daritam. Sari mapa ni sari sani sani pani pama pamari mapa ni mari sani pasani pamari sani mapa ni Hanuman madave. Hariya madavu hariya madave. ஹனுமன மதவு ஹனுமன மதவே ஹரிய மதவு ஹனுமன மதவே ஹரிய மதவு ஹரிய மதவே ஹனுமன மதவு என்ன அர்த்தம்? ஹரி வேற இல்ல, ஹனுமான் வேற இல்ல, சத்குருநாதர் வேற இல்ல, பரம்பொருள் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். என்ன பரம்பொருளே அவருடைய ஒரு அம்சமான அந்த சத்குருநாதரை அனுப்பி வைக்கிறார், அவ்வளவுதான். வேற உருவத்துல இருக்கார், அவ்வளவுதான். அதனால ஹரிக்கும் குருநாதருக்கும் வித்தியாசமே கிடையாது. அந்த குருநாதரை நம்பினவா எல்லாரும் எப்பவுமே ஜெயித்தவர்கள் தான். ஹனுமன நம்பித சுக்ரீவ கெத்தா, ஹனுமன நம்பித விபீஷண கெத்தா. கெத்தா அப்படின்னா ஜெயித்தார் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹனுமான நம்பினதுனால சுக்ரீவரும் ஜெயித்தார், விபீஷணனும் ஜெயித்தார். ஆனா ஹனுமான நம்பாததால வாலியும் பித்தா, ராவணனும் பித்தா. பித்தா அப்படின்னா தோல்வி அடைந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால வாலிக்கும் தோல்வி, ராவணனுக்கும் தோல்வி. அப்போ குருநாதரை நம்ம நம்பினோம் அப்படின்னா யாராலையும் நம்மள அசைக்கவே முடியாது அப்படின்ற தத்துவத்தையும் காண்பித்து கொடுக்கிறார்கள். ஸ்வை ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, ஸ்வை சாரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ காப்பாத்த போற அப்படின்னா வேற யாராவது என்ன காப்பாத்தணுமா என்ன? ஆனா நீ காப்பாத்த போறதில்லை அப்படின்னா வேற யாராவது என்னை காப்பாத்திட முடியுமா என்ன அப்படின்னு கேட்கப்படுறது காமாசி காஷ்டகத்துல. அதே மாதிரி குருநாதரோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நமக்கு வெற்றியானது கிடைக்காது. ஆனா குருநாதரோட அனுகிரகம் இருந்திருக்குன்னா நம்ம தொட்ட காரியம் எல்லாமே ஜெயம்தான் அப்படின்றதும் இந்த சுந்தரகாண்டத்தின் மூலியமாகவும் ராமாயணத்தின் மூலியமாகவும் நமக்கு தெரிய வருது. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா ஹனுமன நம்பித சுக்ரீவ கெத்தா. என்ன உதாரணம்னா என்ன கதை அப்படின்னா சுக்ரீவனுக்கு அபரிமிதமான நம்பிக்கை ஆஞ்சநேயர் மேல. கிளம்பும் போதே ஆஞ்சநேயர் எப்படியும் பார்த்துருவார், ஆஞ்சநேயர் எப்படியும் பார்த்துருவாருன்னு தான் இருந்தார். அந்த தைரியமானது அந்த நம்பிக்கையானது ராமரும் பார்த்தார். அதனால தான் மெனக்கிட்டு கனையாழிய ஆஞ்சநேயர்கிட்ட கொடுக்குறார். ஆஞ்சநேயர் போய் பார்த்துட்டு வரட்டுமே அப்படின்னு ராமரும் கொடுக்குறார். அதனால போய் சீதை கிட்ட சந்தேஷம் சொல்லி சீதையோட சந்தேஷத்தையும் இங்கே வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா எல்லா குரங்கும் மதுவனம்னு ஒரு வனம் இருந்ததாம், ஒரு தோட்டம் இருந்ததாம். அங்க உள்ள போய் அட்டகாசம் பண்றதாம். இருந்த எல்லா மரத்தையும் உடைச்சு எல்லா பழத்தையும் சாப்பிட்டு எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காளாம். இது சுக்ரீவனோட தோட்டம், உயிருக்கும் மேல அவன் பாதுகாக்கக்கூடிய தோட்டம். அதனால ததிமுகன் அப்படின்ற அந்த காவலாளி வந்து, சுக்ரீவ ராஜாவே உங்களோட உயிருக்கும் மேலான தோட்டத்தை எல்லா குரங்கும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவர் கோபம் வந்திருக்கணுமோ இல்லையோ, அவர் வாழை எடுத்து பாறையில தட்டுறாராம். அப்படி தட்டினா குரங்கெல்லாம் அப்படி தட்டிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தமாம். ஆஹா ஆஹா அப்படின்னு பாறையை தட்டின்னு இருக்கலாம். லக்ஷ்மணனுக்கு ஒண்ணுமே புரியல. உங்களோட வனத்தை ஒருத்தர் அழிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்க என்ன சந்தோஷப்பட்டு இருக்கேள் அப்படின்னா, நான் கொடுத்த காலம் ஒரு மாத காலம், ஒரு மாதம் ஆயிடுத்து. அதுக்கப்புறமா யாராவது தாமதமா வந்தானாலே நான் தண்டனை கொடுப்பேன்னு தெரியும். தாமதமா வர்றது மட்டும் இல்லாம என்னோட வனத்துக்குள்ள புகுந்து எல்லா பழத்தையும் சாப்பிடுறா, எல்லா காயும் சாப்பிட்டு அங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா சீதைய பார்த்தாச்சுன்னு அர்த்தம். சீதைய எல்லாரும் பார்த்தாச்சு, இந்த மிஷனானது அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதோட மட்டும் இல்ல, பார்த்தது கண்டிப்பா ஆஞ்சநேயராதான் இருப்பார், நீங்க வேணா பாருங்களேன் அப்படின்னு சொல்றாராம் சுக்ரீவர். சொன்ன மாதிரியே ஆஞ்சநேயர் தான் போய் பார்த்துட்டு வந்தார் அப்படின்ற தெரிய வருது. அப்ப அவ்வளவு நம்பிக்கை, ஆஞ்சநேயர் ஒரு காரியத்தை எடுத்தா முடிச்சிருவார்,
அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா அவர் சொல்லின் செல்வன். அவர் ஒரு விஷயத்தை எடுத்துட்டார் அப்படின்னா முடிச்சிருவார். அவர் சொன்ன வாக்க மீற மாட்டார். அதனால சொல்லின் செல்வன். அதே மாதிரி ஜாம்பவானும் எல்லா குரங்கும் மகேந்திர பர்வதத்துக்கிட்ட வந்து சம்பாத்தி சொல்லிடுத்து, கண்ணு இடுக்கி பார்த்து அங்கதான் சீதா இருக்கா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இங்கிருந்து தாண்டி போகணும், யார் தாண்டி போக போறா அப்படின்னு எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு குரங்கும் வந்து, நான் 10 யோஜனை போவேன், நான் 20 யோஜனம் தாண்ட முடியும், நான் 30 யோஜனம் போக முடியும் அப்படின்னு சொல்றது. அங்கதன் வந்து, நான் 100 யோஜனமும் தாண்டிடுவேன், ஆனா அதோட என் சக்தி எல்லாம் முடிஞ்சு போயிடும், அதனால அங்கிருந்து இங்க மறுபடியும் வர முடியாது, சந்தேகத்தை எடுத்துண்டு அப்படின்னு சொல்றார். இதை பார்த்து ஜாம்பவானுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுதான். எல்லா பெரியவாளும் சொல்றதுதான், இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் சக்தியே போதாதுப்பா, எந்த விதத்திலுமே இவா சரியாவே இல்லை, யாரும் ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்றா போல இருக்கு, யாரும் உடல் பயிற்சி எல்லாம் பண்றதே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, வாமன அவதாரம் எடுக்கும்போது அவர் திரிவிக்ரமனா நின்னார் இல்லையா, விஸ்வரூபம் எடுத்துட்டு நிற்கும் போது இந்த லோகத்தையே 7 லோகத்தையுமே நான் 32 வாட்டி பிரதட்சிணம் வந்து பகவானுக்கே ஜெயம் பகவானுக்கே ஜெயம்னு பேரிட்டு ஜெயகோஷம் இட்டுண்டே போனேன், அவ்வளவு தூரம் என்னால போக முடிஞ்சது, நீங்க எல்லாம் என்ன 100 யோஜனம் 20 யோஜனம் 10 யோஜனம்னு எல்லாம் சுருக்கிண்டே வரேன், இந்த காலத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கைலாம் திறமையே பத்தாது அப்படின்னு சொல்றார். அங்கதன் சொல்றார், நீங்க அந்த காலத்துல பண்ணு, சரி இப்ப பண்ண முடியுமா, நடைமுறைக்கு என்ன வேணுமோ அதை பத்தி பேசலாம், யார் தாண்ட போறா அப்படின்னு கேட்கும்போது ஜாம்பவான் பாக்குறார், ஆஞ்சநேயர் எதுவுமே பேசாம உக்காந்துட்டு இருக்கார். ஏன்பா ஆஞ்சநேயா உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையா, உன்னோட கதை இப்பேற்பட்டது, பிறந்த நாளனுக்கே நீ சூரியனை விழுங்க போனவன், அதனால உனக்கு நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு பராக்கிரமம் இருக்கு அப்படின்னு அவருடைய விருத்தாந்தத்தை அவருக்கே சொல்லி எல்லாத்தையும் நினைவூட்டினதுக்கு அப்புறமா அவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வாக்கு கொடுத்துட்டு கிளம்புறாரு, நான் கண்டிப்பா சீதையை கூட்டின்னு வந்துருவேன், இல்லைனா சீதையோட சந்தேகத்தை எடுத்துன்னு வந்துருவேன் அப்படின்னு அவர் கொடுத்துட்டு போற வாக்கை காப்பாத்தினார் ஜாம்பவானும் மற்ற குரங்குகளும். அவரை நம்பினதுனால அந்த வாக்கை காப்பாத்தினவர், அதனால சொல்லின் செல்வன். ராமார்த்தம் வானரார்த்தம் வா சிகீர்ஷன் கர்ம துஷ்கரம் சமுத்திரசிய பரம்பாரம் துஷ்பிராபம் பிராப்தும் இச்சதி. எப்பேற்பட்டதாம் சமுத்திரசிய பரம்பாரம், இதை யாராலையும் மனசனால கூட தாண்ட முடியாது, ஆனா அப்பேற்பட்ட கஷ்டமான காரியத்தை இவர் சுலபமா பண்றேன்னு போறாரே, எதுக்காக, ராமருக்காக. ராமருக்கு சுக்ரீவன் கொடுத்த வாக்குனாலையும் சுக்ரீவனுக்கு ஆஞ்சநேயர் கொடுத்த வாக்குனாலையும் இந்த குரங்கு இனம் எல்லாம் கொடுத்த வாக்குனாலையும் மற்றும் வானரர்களுக்கு தான் கொடுத்த வாக்குனாலையும் முயற்சி பண்ணாலும் தாண்ட முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய சமுத்திரத்தை கூட தாண்டறதுக்காக முயன்றார், தாண்டறதுக்காக முன் வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சொல்லின் செல்வன். அப்ப சொல்லின் செல்வன் அப்படின்னா கொடுத்த வாக்கை எப்பவும் செய்யக்கூடியவர் அப்படின்றதும் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், எங்க எப்படி யார்கிட்ட பேசணும் அப்படின்றதும் தெரிந்தவர், அதனால சொல்லின் செல்வன். எத்தனையோ இடத்துல ரொம்ப அழகா பேசியிருக்கார். இப்போ இந்த இடத்துல இருந்து மகேந்திர பர்வதத்துல இருந்து கிளம்புறாரு இல்லையா, கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருந்தா இல்லையா, 10 யோஜனை 20 யோஜனை அப்படின்லாம். அப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், நான் முதல்ல பிராணத்தியாகம் பண்ண போறேன்னா நீ முதல்ல பிராணத்தியாகம் பண்ண போறியா அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாலும். ஏன்னா சீதை எங்க இருக்கான்னு தெரியல, தேடி கண்டுபிடிக்க முடியுமா முடியுமான்னு தெரியல, சுக்ரீவன் தண்டனை கொடுக்க போறான் என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு ரொம்ப சோர்வடைந்து இருந்தார்களாம். கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஆஞ்சநேயர் கிளம்புறேன்னு சொல்றாரு இல்லையா, அப்ப கிளம்பும் போது ஜாம்பவான் சொல்லியிருக்காரு என்னை பத்தி, ஆனா எனக்கே என்னை பத்தி தெரியல, நான் ஏதோ முயற்சி பண்றேன் அப்படின்னு கிளம்பினானா, அங்க இருக்கக்கூடிய வானரங்களுக்கெல்லாம் அப்படியே வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இவர் போவாரோ மாட்டாரோ, நடக்குமோ நடக்காதோ, நம்ம சுக்ரீவன் கிட்ட தண்டனை வாங்க போறோமோ இல்லையோ அப்படின்னே யோசிச்சுட்டு இருப்பார் இல்லையா. அதனால இந்த இடத்துல அவர் எப்படி பேசுறார் அப்படின்னா, யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் கவலைப்பட வேண்டாம், யதா ராகவ நிர்முக்தக சரஸ்வசன விக்ரமக கச்சை தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம். நான் எப்படி போக போறேன், நான் லங்கையை எப்படி அடைய போறேன் அப்படின்னா, ராகவனால எய்தப்பட்ட அந்த அம்பானது அந்த பானமானது எவ்வளவு வேகமா போகுமோ அவ்வளவு வேகமா நான் லங்கையை போய் அடைவேன், என் காரியத்தை நான் முடித்துதான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். யதா ராகவ நிர்முக்தக சரஹ ஸ்வசன விக்ரமஹ அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் ராம பானம் அப்படின்னா, ராம பானம் விட்டது மட்டும்தான் தெரியுமாம், கண்ணு மூடி கண்ணை திறக்கிறது கூட இலக்கானதை அதை அடைஞ்சிருமாம், அப்பேற்பட்ட ராமபானம். இவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, நானே வாயு புத்திரன் அதனால காற்றை போல வேகமா செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ. அவர் யோசிச்சார்,
காத்தானது கூட திசை மாறி போயிடும். ஆனா ராமபானம் அந்த விஷயத்து கூட திசை மாறி போகாது. எப்பவுமே எது டார்கெட்டா வச்சிருக்கோ அந்த டார்கெட்டை எப்படியாவது அச்சீவ் பண்ணிடும். அதனால நான் டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன். அதனால ராமரோட பானத்தை போலே நான் கிளம்புறேன் அப்படின்னு ஊக்கம் கொடுக்குறா. இதுக்கே அவள நல்ல உற்சாகமாயிட்டான். அதோட மட்டும் நிறுத்தலையாம். அதுக்கப்புறமா சொல்றார், நஹித்ரக்ஷாமி எதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜம் அனேனைவகி வேகேன கமிஷ்யாமி சுராலயம் எதிவா த்ரிதிவே சேதான திரக்ஷியா மகிருதசிரமக பத்வா ராட்சசராஜானம் ஆணையிஷ்யாமி ராவணம் அப்படின்னு சொல்றார். நான் லங்கைக்கு போக போறேன். லங்கையில சீத்தை இல்லைன்னா அனேனைவகி வேகேன அதே வேகத்தோட கமிஷ்யாமி சுராலயம் தேவலோகத்துக்கு போயிடுவேன். ஏன்னா ராவணனுக்கும் தேவலோகம் வரைக்கும் ஆக்சஸ் இருக்கு இல்லையா, அதனால தேவலோகத்தை போய் பார்த்துட்டு வருவேன். அங்கேயும் சீத்தை இல்லை அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? எதிவா த்ரிதிவே சேதா ந திரக்ஷ்யாமி அகிருதசிரமக பத்வா ராட்சசராஜானம் ஆனயிஷ்யாமி ராவணம். ராவணனையும் லங்கையும் கட்டி போட்டு ஒரேடியா செத்து தூக்கின்னு வந்துடுவேன். ஆஞ்சநேயருக்கு இது ரொம்ப ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் போல இருக்கு. எல்லா ஔஷதத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா அங்க போய் என்ன ஔஷதம் பாக்குறதுன்னு தெரியல யுத்த காண்டத்துல. அதனால சஞ்சீவி மலையே தூக்கின் வந்துட்டாரு இல்லையா, அந்த மாதிரி இப்பவும் சீத்தை தேடின்னு போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. சீத்தை கிடைக்கலையா, சரி சீத்தை லங்கையில தான் இருக்கான்னு சம்பாத்தி சொன்னார் இல்லையா, அந்த லங்கையே தூக்கின் வந்துடுறேன், ராவணனோட தூக்கின் வந்துடுறேன். சீதையை நம்ம எடுத்துடலாம். லங்கைக்கு லங்கைக்கும் ராவணனுக்கும் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது ராமர் பாத்துக்கிட்டும் அப்படின்னு சொல்றார். ஆனா எக்காரணத்திலையும் நான் சோர்வடையவே மாட்டேன். நான் எடுத்த காரியத்தை முடித்தே தீருவேன். எப்படியோ சர்வதா கிருத்த காரியோகம் ஏஷ்யாமி சக சீதையா ஆனயிஷ்யாமி வா லங்கம் சமுத்பாட்டியச்ச ராவணம். வந்தா சீதையோட வருவேன், இல்ல சீதையோட சந்தேகத்தோட வருவேன், இல்லனா லங்கையோட ராவணனோட வருவேன். இதான் நான் எடுக்கக்கூடிய பிரதிஜை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்படி பேசிட்டு கிளம்பினானா இருக்கக்கூடியவா எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். இவர் எப்படியும் காரியத்தை முடிச்சிருவார். இவரால நமக்கு ஜெயம்தான் வெற்றிதான் அப்படின்னு எல்லாரும் அப்பவே கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. எல்லாரும் அப்பவே தைரியமா உற்சாகத்தோட இருந்தாலும் அதனால சொல்லின் செல்வன் இங்கிருந்து சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு பவனமா போய் பார்க்கறார், ஒரு வனமா போய் பார்க்கறார். எந்த இடத்துல பார்த்தானாலும் சீதை கிடைக்கவே இல்லை. அப்புறம் கை கூப்பிண்டு சீதையோட அனுகிரகத்தினாலேயே சீதை கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்ட உடனே சீதை கிடைக்கிறாளோ. ரொம்ப வாடி போயிருக்கா அப்படின்றத அவர் பார்க்கறார் இல்லையா. அப்ப வேற ராவணன் வரானாம். ராவணன் வந்து அதிரூப சுந்தரியே, நீ என்னோட பட்ட மகிஷியா ஆகலாம், மண்டோதரிய விட ஒரு படி மேல உனக்கு நான் தரேன், எல்லா சத்தையும் உன்பேருக்கே எழுதி வச்சிடுறேன், இங்க இவ்வளவு ஆபரணம்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேனே இதெல்லாம் உனக்கு தான், அதோட மட்டும் இல்லாம ஒரு செட்டில்மெண்ட்டும் ஜனகனுக்கு அமிச்சுடலாம், நிறைய பொற்காசுகளும் நான் ஜனகனுக்கு அமிச்சுடுறேன், அதனால என்னோட பட்ட மகிஷியான்னு இருக்கணும் அப்படின்னு கேட்கறான். சீதையானவள் திருணமந்திரத்தை கிருத்துவா, ஒரு திருணம் ஒரு கிராஸை எடுத்து நடுவில் போடுறா, அவ்வளோதான், புல்லை எடுத்து நடுவில் போடுறா. திருணமந்திரத்தை கிருத்துவா எதுக்காகனா, நீ தரக்கூடிய தனம் எல்லாம் எனக்கு திருணத்துக்கு சமானம். இப்படி லௌகீக விஷயத்தில் ஈடுபட்டுன்றிருந்து காம வசப்பட்டு இருக்கக்கூடிய நீ திருணத்துக்கு சமானம். எனக்கும் ராமருக்கும் முன்ன நீ திருணத்துக்கு சமானம். அது மட்டும் இல்லை, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு முந்தின அவதாரத்தில் அவர்தான் நரசிம்மரா வந்தார், நீ தான் ஹிரண்யகசிபுவா இருந்த அந்த கட்டத்தை நான் நினைவூட்டுற மாதிரி திருணமந்திரத்தை கிருத்வா அப்படின்னு திருணத்தை நடுவில் போடுறாளாம். இதெல்லாம் பார்த்தும் கூட அவனுக்கு மனசானது மாறவே இல்லை. எப்படியாவது சீதை தன் வசம் வந்துடணும் அப்படின்றதுனால உனக்கு ஒரு வருஷ காலம் கொடுத்துருந்தேன், அதில் 10 மாதம் முடிஞ்சுது, இன்னும் 2 மாதம் தான், அதுக்குள்ள எனக்கேற்ற மாதிரி நீ என் சொல் பேச்சை கேட்டபடி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா ஒரு 700 ராட்சசிகளாம் எல்லாரும் வந்து சீத்தையை போட்டு திட்டின் இருக்காளாம் மிரட்டின் இருக்காளாம். இதெல்லாம் பார்த்த உடனே சீத்தைக்கு இதுக்கு மேலே உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு சிம்சுபா மரத்துக்கிட்ட போகிறான். தன்னோட ஜடையை எடுத்துட்டு கழுத்தை சுற்றி அந்த மரத்துலேயே தன்னோட பிராணத்தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் ஆஞ்சநேயர் அந்த மரத்தில் தான் இருக்கார். அவருக்கும் மனசானது பதறது. இப்போ நம்ம பேசியாகணும். இப்பவும் சொல்லலைன்னா சீத்தையை காப்பாற்ற முடியாது. சரி எப்படி பேசுறது? குரங்கானவர் சீத்தை முன்னாடி போய் தொப்புன்னு விழுந்தார்னா குரங்கு 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 அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவா. குரங்கானவர் குரங்கு பாஷையில் பேசினானா சீத்தைக்கு புரிய போறதில்ல. குரங்கானவர் சம்ஸ்கிருதத்தில் பேசினானா சீத்தை மூர்ச்சையே பட்டு விழுந்துருவா, மயக்கப்பட்டு விழுந்துருவா. அப்போ என்னதான் பண்ணுறது? எதை சொல்லி தைரியத்தை கொடுக்கறது?
எதை சொன்னா சீதா நம்மள நம்புவா அப்படின்னு ஒரு க்ஷணம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அவர் என்ன பண்றாருன்னா ராம கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார், ராம நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை சொன்னதுனால எங்கேயோ ராமகத்தை கேட்கறதே, எங்கேயோ ராமநாமம் கேட்கறதே அப்படின்னு மேலையும் கிழியும் சீதை பார்க்கறா. கொஞ்சம் மனசானது சாந்தமடையாது. அந்த சாந்தமடைந்து வாழறதுக்கும் ஒரு பயன் இருக்கு, பலன் இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு சீதை இருக்கிற சமயத்துல ஆஞ்சநேயர் கீழே வந்து, நான் தான் ராமதூதன், சுக்ரீவருக்கும் ராமருக்கும் சக்கியமானது ஏற்பட்டு உங்களை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவே அவளுக்கு மனசுல தைரியம் வருது. சரி, ராமரை தெரியும் ராமரை தெரியும்னு சொல்றியே, ராமரோட குணத்தை பத்தி சொல்லு, ராமரோடைய வடிவத்தை பத்தி சொல்லு, ராமரோடைய கதையை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே ஆஞ்சநேயரானவரோ, எனக்கு நல்லாவே ராமரை தெரியுமே, அவருக்கு இப்பேற்பட்ட கண்கள், இப்பேற்பட்ட மூக்கு, இப்பேற்பட்ட கை, அவர் இப்பேற்பட்ட ஹைட் உடையவர், இப்பேற்பட்ட வெயிட் உடையவர் அப்படின்லாம் சொல்லிகிட்டே வந்தானா சீதைக்கு, இது கபட்ட சன்னியாசி தான், கபட்ட சன்னியாசி வேஷத்துல தான் ராவணன் நம்மளை அபகரிச்சுன்னு வந்தான், இதுவும் ராவணனோட ஒரு விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி போயிடுவான். அப்போ சீதை எந்த பாவத்தினால ராம 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 ராமன்னு எந்த பாவத்தினால உள்ள மனசுல ராமரையே நினைச்சுட்டு இருக்காளோ அந்த பாவத்தை உள்வாங்கிண்டு அந்த பாவத்தை வெளியில எடுத்துன்னு வந்து அந்த பாவத்துல கதைய சொல்லணும், இல்லைன்னா சீதைக்கு தைரியமானது வராது. அதனால அவர் மனசு உருகி உருகி, நான் எப்பவும் ராமரையே நினைச்சிருக்கேன், எப்பவும் ராமரையே பஜனை பண்றேன், ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜ மனஹரண பவபயதாருணம், ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜ மனஹரண பவபயதாருணம், நவகஞ்சலோச்சன கஞ்ச முகரகஞ்ச பதகஞ்சாருணம், ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜ மனஹரண பவபயதாருணம், கந்தர்ப அகநிதாமித சவிதவ நீல நீரத சுந்தரம், கந்தர்ப அகநிதாமித சவிதவ நீல நீரத சுந்தரம், பட்டபீதமானம் கட்டித ருச்சி சுச்சி நோமி ஜனகசுதாத்மஜம், ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜ மனஹரண பவபயதாருணம், பஜதீனபந்து தினேஷதானவ தைத்யவம்சநிகந்தனம், பஜதீனபந்து தினேஷதானவ தைத்யவம்சநிகந்தனம், ரகுநந்த ஆனந்த கந்த கோசல சந்த தசரத நந்தனம், ரகுநந்த ஆனந்த கந்த கோசல சந்த தசரத நந்தனம், ரகுநந்த ஆனந்த கந்த கோசல சந்த தசரத நந்தனம், ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜ மனஹரண பவபயதாருணம், சிரமுகுட குண்டல திலக சாரு உதாரு அங்க விபூஷணம், சிரமுகுட குண்டல திலக சாரு உதாரு அங்க விபூஷணம், ஆஜானுபுஜ சரதாபதர சங்கிராமஜித கரதூஷணம், சங்கிராமஜித கரதூஷணம், ஸ்ரீராமச்சந்திர கிருப
पालु भज मन हरण भव भयगारुणम् इति भजत तुलसीदास शंकर शेष मुनि मनरंजनम् इति भजत तुलसीदास शंकर शेष मुनि मनरंजनम् मम हृदय कंज निवास करि कामादि कलदन कंजनम् कामादि कलदन कंजनम् कामादि कलदन कंजनम् कामादि कलदन कंजनम् श्रीरामचंद्र कृपालु भज मन हरण भव भयदारुणम् श्रीराम श्रीराम श्रीरामचंद्र कृपालु वरे पेर पट्टवर अब्डिन्ना कई रेंडुं तामरे पोले கண் ரெண்டும் தாமரை போல கால் ரெண்டும் தாமரை போல முகமே தாமரை போல ஆஜானுவான பாகு உடையவர் கையில கோதண்டத்தை தரிச்சுன்னு இருக்கக்கூடியவர் கரதூஷணர்கள்லாம் வந்தானா அவளை ஒரு முகூர்த்தத்துல முடிச்சவர் எல்லா ராட்சசாலையும் வதம் பண்ணினவர் எப்பவுமே தீனனான எல்லாரையுமே ரட்சிக்கக்கூடியவர் உதாரமா இருக்கக்கூடியவர் எப்பவுமே கருணையால கிருபாலுவா இருந்து எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவர் அதோட மட்டும் இல்ல என்னோட மனசுல காமாதி கலதல கஞ்சனம் என்னோட மனசுல காமம் போன்ற எத்தனையோ எதிரிகள்லாம் இருக்கு அந்த எதிரிகள் எல்லாரையுமே ஜெயிக்கணும்னா அது ராமரோட அனுகிரகத்தினாலதான் முடியும் அப்பேற்பட்ட ராமனை நான் எப்பவும் பஜிச்சுட்டு இருக்கேன் அவர்தான் என் ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்னு ரொம்ப மிருதுவா கோமளமா சீதை எந்த பாவத்தினால ராமரை பார்த்தாலோ அந்த பாவத்துல ராமரோட கதையையும் ராமரோட குணங்களையும் ராமரோட அழகையும் பத்தி வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் தேவி நான் வர்ணிச்சிட்டேன் ஆனா இவ்வளவுதான் கிடையாது ராமரோடைய கதையை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா காலம் முழுக்க பேசிட்டே இருக்கலாம் அதனால நான் ரெண்டு மூணு வார்த்தை தான் பேசினேன் அவரை பத்தி பேசி முடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்றா இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமா சீதைக்கு நம்பிக்கையானது வராதா என்ன அதனால தைரியமா நீங்க தான் ராமரால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதன் நான் நம்பறேன் அப்படின்னு சொல்றா உடனே கனையாழிய கொடுக்க சீதையும் சூடாமணிய கொடுக்க அதோட மட்டும் இல்லாம காக்காசுர விருத்தாந்தத்தை வேற சொல்றா காக்காசுர விருத்தாந்தம் அப்படின்றது ராமருக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம் அப்போ ஆஞ்சநேயரானவர் எவ்வளவு நம்பிக்கையை சம்பாதிச்சிருந்தா சீதை இந்த கதையை சொல்லியிருப்பா அவ்வளவு நம்பிக்கையாம் ஏன்னா அந்த விதத்துல வாக்குப்பட்டுத்துவம் அந்த விதத்துல ராமரை பத்தி சொன்னதால அப்படி நம்பிக்கையை சம்பாதிச்சு வச்சிருந்தார் ஆஞ்சநேயர் அதனால சந்தேகத்தை வாங்கிண்டார் சந்தேகமானது என்ன ராவணன் எனக்கு ரெண்டு மாசம்னு சொல்லியிருக்கான் ரெண்டு மாசம்லாம் காத்துன்னு இருக்க முடியாது ஒரே ஒரு மாசம்தான் ராமர் இங்க வந்தாகணும் அப்படின்னு சந்தேகம் அதையும் வாங்கிண்டு ஆஞ்சநேயர் நமஸ்காரம் பண்ணிண்டு கிளம்புறார் இதுக்கப்புறம் வந்த வேலை முடிஞ்சது சீதையை தேட தானே சொன்னான் கிளம்ப வேண்டியதானே அப்படி கிடையாதான் தூதன் அப்படின்றதுனால தேவ பார்க்கணும் இல்லையா எதிரில் இருக்கக்கூடிய சத்ருவனோட பலம் என்ன அப்படின்றத பார்க்கணும் இல்லையா அதனால ஒரு உலுக்கை எடுத்துட்டார் அந்த அசோக வனத்தையே நாசமாக்கினார் எல்லா மரத்தையும் வெட்டினார் எல்லா மரத்தையும் தூக்கி தூக்கி எடுத்து எல்லார் மேலேயும் வீசின்னு இருக்கார் இதை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போய் யார் நீ அப்படின்னு கேட்டுன்னு ஓடி வரார் இவ்வளவு நேரம் சாந்தமா மனசை கவரக்கூடிய அளவுக்கு ராமகதையை சொன்னவர் இப்ப கம்பீரமா ராமகதையை சொல்ற எந்த இடத்துல எப்படி சொல்லணும் அப்படின்றத அவர்கிட்ட தான் கத்துக்கணும் இல்லையா நான் ராம தூதன் ராமர் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சத்ருக்கள் கிட்ட சொல்லணும் சீத கிட்ட போய் நான் ராம தூதன் ராமர் எப்பேற்பட்டவள் தெரியுமா அப்படின்னு சீதையிடம் சொல்ல முடியாது அதனால ராட்சசாலாம் வர வர அவ எல்லார்கிட்டையும் ஜெயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேனாபிபாலித தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாஸ்ருஷ்ட கர்மணஹ ஹனுமான் சத்ருசைன்யானாம் நிஹந்தாம் மாருதாத்மஜஹ
न रावण सहस्रम मे युद्धे प्रतिबलम भवेत् शिलाभिस्तु प्रहरतः पादपैश्च सहस्रशः अर्धयित्वा पुरीं लंकाम् अभिवाद्य च मैथिलीं समृद्धार्थो गविष्यामि मिषतां सर्वरक्षसं तस्य सन्नाद शब्देन ते भवन् भयसंहिता ददृशश्च हनुमन्तं संध्यामेघमिवोन्नतम् அப்படின்றது ஜெயபஞ்சகம். இந்த ஜெயபஞ்சகத்தை சொல்லக்கூடியவா எல்லாருக்கும் எப்பவுமே ஜெயம். அதோட மட்டும் இல்லாம ராமருக்கு தான் ஜெயம் ஏற்பட போறது அப்படின்ற ஜெய கோஷத்தை சுந்தரகாண்டத்திலேயே ஆஞ்சநேயர் சொல்லிட்டார். ஜெயத்யதி பலோ ராமோ, ஜெயம் ஜெயம் ஜெயம். ராமர் பலம் பொருந்தியவர், லக்ஷ்மணர் பலம் பொருந்தியவர், சுக்ரீவன் பலம் பொருந்தியவர். அவ எல்லாருக்கும் ஜெயம் உண்டாகட்டும், ராமருக்கு ஜெயம் உண்டாகட்டும், ராமருக்கே ஜெயம் உண்டாகட்டும், ஜெய 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 அப்படின்னு जय 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 जानकी कांत, जय साधु जन विनूत, जय तुम महिमानंद, जय भाग्यवंत, जय 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 जानकी कांत, जय साधु जन विनूत, जय तुम महिमानंद, जय भाग्यवंत, जय जय दशरथ महावीर दशकंठ संहार पशुपतीश्वर मित्र पावन चरित्र जय जय सुमबान स्वरूप कुशल कीर्ति कलाप असम साहस शिक्ष अंबुज दड़ाक जय जय रामगान विदोल साधु जन परिपाल कामिदात विदात कीर्ति संजात सोम सूर्य प्रकाश सकल लोकाधीश श्री महा रघुवीर सिंधु गंभीर जय जय सकल शास्त्र विचार शरणु जन मंदार विकसितांबुज वदन विश्वय सदन सुहृद मोक्षादीश साकेत पुरवास भक्त वत्सल राम पुरंदर वीतर जय 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 जानकी कांत जय साधु जन विनूत जय तुम महिमानंद जय भाग्यवंत जय 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 अभी चल रहा தாசோகம் கோசலேந்திரசியன். இப்போ நான் ஜெயம் ஜெயம்னு சொன்னேனே அந்த ராமருடைய தாசன் நான். ராமஸ்யா ஸ்ருஷ்ட கர்மணஹ ஹனுமான் சத்ரு சைன்யானம் விஹந்தா மாருதாத்மஜஹ. நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா நான் யார் நான் யாருன்னு கேட்டேன் இல்லையா, ந ராவண சஹசிரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத். ஆயிரம் ராவணன் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் என்னை ஜெயிக்க முடியாது. நான் மலையெல்லாம் மரத்தை எல்லாம் எடுத்து போட்டேன், அவ மேலே வீசினேன் அப்படின்னானா எல்லாரும் பொடி பொடியா ஆயிடுவா, யாரும் என் முன்னாடி நிற்கவே முடியாது. அதையும் தாண்டி வந்து நின்னேள் அப்படின்னா அர்த்தகித்வா புரீம் லங்காம் அபிவாத்திய மைத்திலியும் சமிருத்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வரக்ஷசம். இந்த லங்கையே ரெண்டாக்கி சீதைக்கு நமஸ்காரம் சொல்லிண்டு நான் அக்கறை கொண்டு போய் செய்தியை கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் யுத்தமானது தான் நடக்கும் அப்படின்ற இந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கிருந்தவாள் அப்பவே நமக்கு தோல்வி அப்படின்னு ஒத்துண்டாளம். அப்பவே பாதி பேரோட உற்சாகமானது குறைஞ்சிருத்தம். இப்படி தானே இருக்கணும். அங்கே போய் என் பேர் ஆஞ்சநேயர், நான் சண்டை போடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்கே போய் ஜெய 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 அப்படின்னு சொன்னானாதான் எதிரில் இருக்கக்கூடியவளுக்கு பயமானது வரும். அந்த பயத்தை அங்கேயே உண்டாக்கினார், அந்த பயத்தை அப்பவே உருவாக்கியாச்சு. அதனால எல்லாரும் பயந்து பயந்து தான் யுத்த காண்டத்துக்கு யுத்தம் பண்ணவே வந்தாலும். யாரெல்லாம் வரா அப்படின்னா பஞ்சசேனாகரகான் ஹத்வா சப்தமந்திரி சுதான பி சூர மக்ஷம் ச நிஷ்பிஷ்ய ககனம் சமுபாகமத்து அப்படின்னு ஜம்புமாலி வரான், அஞ்சு சேனாபதிகள் வரா, ஏழு மந்திரிகளோட புதல்வர்கள்லாம் வரா, ராவணனோட புதல்வனான அக்ஷகுமாரனே வரான், கடைசியில இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரம் போடவே பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தானே மயங்கி இருந்து ராவணனை பார்க்க போறார். ராவணன் நீ யார் அப்படின்னு கேட்டா ராமசாமி தூதன் நானடா,
ராமசாமி தூதன் நானடா, ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவணா ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவணா ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவணா நானடா என் பேர் அனுமானடா, ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவணா நானடா என் பேர் அனுமானடா. ராமசாமி தூதன் நானடா, அந்த ராமர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? உனக்கு சுக்ரீவனை தெரியுமோ இல்லையோ? அந்த சுக்ரீவருக்கு ஒரு அண்ணா இருந்தான்றது நல்லாவே தெரியுமோ இல்லையோ? வாலி அப்படின்ற பேரை கேட்ட உடனே முன்னொரு காலத்துல உனக்கும் வாலிக்கும் நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருதோ இல்லையோ? அந்த வாலிய ஒரே ஒரு பானத்தால அடிச்சு அந்த வாலிய வீழ்த்தவர் என்னோட ராமர், அந்த ராமசாமியோட தூதன் நானடா அப்படின்னு சொல்ற. அந்த ராமருடைய தர்ம பத்னியை தான் நீ ஆசண்டு வந்திருக்க. உனக்கு எத்தனையோ செல்வங்கள் இருக்கு, எத்தனையோ வரன்லாம் வாங்கின்னு இருக்க, நல்ல க்ஷேமமா சுபிக்ஷமா இருக்கு இந்த இடம். அதனால நீயே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு எங்கேயோ போய் மாட்டிக்காத. நீயே உன் அழிவு காலத்தை நோக்கி போக வேண்டாம். இப்பவே சீதையை கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். ராவணனானவன் என்ன பண்ணிருக்கணும்? வாலிய வதம் பண்ணினவர் அப்படின்றது கேட்டதுக்கு அப்புறமாவது சுதாரிச்சிருக்கணுமோ இல்லையோ? இல்லையாம், பயமானது வந்துருத்தான். அப்பவும் நீ ஏதோ பேசின்னு இருக்க, ராமர் தானே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தானா வேற மாதிரி. ஆனா பயந்ததால தான், அப்பவே தோல்வியை ஒத்துண்டதால தான் அவரோட வாளுக்கு நெருப்பு வைக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறார். இல்லைன்னா நெருப்பு வைக்க சொல்லியிருப்பாரோ? அப்ப அங்கேயே ராவணனை பாதி ஜெயிச்சாச்சு. ஆஞ்சநேயர் தூதனா போனவர் ராமரோட காரியத்தை முடிச்சுட்டு வந்தார், அங்கேயே ஜெயித்து வந்தார். நெருப்புல வால்ல நெருப்பு வச்சதுக்கு அப்புறமா அந்த நெருப்பை வச்சுட்டே லங்கையை முழுக்க எரிக்கிறாராம். அந்த நெருப்பானது என்னன்னா, உள்ளங்கிய சிந்தோ சலீலம் சலீலம் யோகவன்ஹிம் ஜனகாத்மஜாயாம் ஆதாய தேனைவ ததாக லங்காம் நமாமிதம் பிராஞ்சலி ராஞ்சனேயம். சோகத்துல முழுகி இருக்காளாம் சீத்த. அதனால அந்த சோகம் என்றதே ஒரு அக்னி போல இருக்கம். அந்த அக்னிய தன்னோட வாழ்ல வாங்கிட்டு எல்லா இடத்துலையும் அக்னி வைக்கிறார், எல்லா இடத்துலையும் நெருப்பானதை வைக்கிறார். அதனால லங்கையானது எரிக்கப்பட்டது. சீதையோட சோகத்தால லங்கையானது எரிக்கப்பட்டது அப்படின்றது தத்துவம். சீதைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இக்கரைக்கு வந்து ராமர்கிட்ட செய்தி சொல்ல வரணும். வள 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 வளன்னு பேசினா முடியுமா? நான் இங்கேருந்து தாண்டினேன்னா, நல்ல பெருசா வளர்ந்து தாவினேனா, அங்க போய் ராவணனை பார்த்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுக்கெல்லாம் சமயம் இல்லை. என்ன சொல்லணும்? கண்டேன் 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 சீதையை, கண்டேன் 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 சீதையை, கண்டேன் 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 சீதையை, கண்டேன் ராகவா, கண்டேன் 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 சீதையை, கண்டேன் ராகவா, கண்டேன் 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 சீதையை. கண்டேன் 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 சீதையை சொல்றார். ஒரு மாசம் தானா, அப்ப வேகமா கிளம்பணும் அப்படின்னு மேற்கொண்டு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார் ராமர் சுக்ரீவனும் மத்த அங்க இருக்கக்கூடியவா எல்லாரும். இதுதான் சுந்தரகாண்டத்தினுடைய கதை. இந்த கதையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு நிறைய பராக்கிரமம். அவர் சாகசம் பொருந்தியவர், நல்ல பேசக்கூடியவர், வாக்பட்டுத்துவம் இருக்கக்கூடியவர், புத்தி கூர்மை இருக்கக்கூடியவர் அப்படின்னா சொன்னாலுமே கூட ஆஞ்சநேயர் அதை விரும்ப மாட்டார்.
राम राम जय राजा राम 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 जय सीता राम। कपिवर संतत संस्मृतराम அந்த ஆஞ்சநேயர் ராமர் நினைச்சிருந்தார் சத் கதி விக்ன துவம்சகராம் அவர் போகக்கூடிய வழியில என்னெல்லாம் விக்னம் இருந்ததோ அதை நீக்கியவர் ராமர் சீதா பிராணாதாரகராம் சீதைக்கு உயிர் மூச்சே கொடுத்தவர் ராமர் துஷ்ட தசானன தூஷிதராம் அந்த தசானனுக்கு புத்தி புகட்டியவர் பயத்தை ஏற்படுத்தியவர் ராமர் சிஷ்ட ஹனுமத் பூஷிதராம் ஹனுமானுக்கு தக்க சன்மானம் கொடுத்தவர் ராமர் சீதா வேடித காக்கா வனரம் காக்காசுர விருத்தாந்தத்தை கேட்டண்டவர் ராமர் கிருத்த சூடாமணி தர்சனரம் அந்த சூடாமணியை பார்த்தவர் ராமர் கபிவர வச்சனாஸ்வாசிதரம் அந்த கப்பி ஆஞ்சநேயர் சொன்ன வச்சனத்தினால பெருமூச்சு விட்டவர் ராமர் அப்படின்னு தனக்கு எதுவும் சொல்லிடக்கூடாதாம் நான் அப்படின்ற அகங்காரம் அவருக்கு வந்துடவே கூடாதுன்னு பார்ப்பார் அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்யதே நான் பண்றேன் நான் பண்றேன் அப்படின்ற எண்ணம் துளி கூட இல்லாதவர் ஆஞ்சநேயர் சீதை எங்கே தேடியுமே கிடைக்கல எங்கே தேடியுமே கிடைக்கல அப்படின்னும் போது கை கூப்பிண்டு இவ்வளவு நேரம் நான் தேடுறேன் நான் தேடுறேன்னு தேடினதுனால தானே கிடைக்கல இப்போ நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவியை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா அப்படின்னு எல்லாருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நான் தேடல எனக்குள்ளே இருக்கக்கூடிய ராமரும் சீதையும் தான் தேட போறா அப்படின்னு நினைச்ச அடுத்த க்ஷணம் சீதை கண்ணு முன்னாடியே இருந்தாலும் ஆஹா இப்படி ஒரு வனத்தை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு உள்ள நுழையிறாராம் அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எதுவுமே அவர் பண்ணலை நம்ம சொல்லலாம் இவ்வளவு பெரிய சாகசமா இவ்வளவு பெரிய பராக்கிரமமானு நம்ம சொல்லலாம் எவ்வளோ வேணாலும் ஆனால் அது எல்லாமே ராமரோட அனுகிரகத்தினால அந்த பரம்பொருளோட அனுகிரகத்தினால அப்படின்னு எப்பவுமே கை கூப்பிண்டு தாசனா இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் அவரை பற்றி அதனால தான் பாடும்போதே கடவ முகிதா கடவ முகிதா கடவ முகிதா முக்கிய பிராண கடவ முகிதா முக்கிய பிராண கடவ முகிதா கடவ முகித ஸ்ரீ ஹரிகே துராகி கடவ முகித ஸ்ரீ ஹரிகே துராகி துருள ரசதி துக்த ஜனத பெரியெந்து கடவ முகிதா முக்கிய பிராண கடவ முகிதா கடவ முகிதா கடவ முகிதா கரவ முகிதா எப்பவும் கை கூப்பிண்டே நமஸ்காரம் பண்ணிண்டு ஹரி சேவைக்காகவே ஈடுபட்டு ராமர் சேவைக்காகவே அவர் கண்ணசைவில் அடுத்து என்ன காரியம் பண்ணணும் அடுத்து தாசனா இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது தான் அவர் விரும்புவர் வினயத்தையும் நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியவர் இந்த ஆஞ்சநேயர் அதனால ஆஞ்சநேயரோட கதையை கேட்டோம் அப்படின்னா எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கும் அவரே குருநாதரா இருந்து நமக்கு எல்லா விஷயத்தையும் போதிப்பர் அவரை நம்பினோம் அப்படின்னா நமக்கு தோல்வின்றதே கிடையாது மன சோர்வு அப்படின்றதே கிடையாது எப்பவும் அவரே நம்மளை பார்த்துப்பார் அப்படி ஆஞ்சநேயரோட கடைக்கண் பார்வையில் நம்ம பட்டுட்டோம் அவரோட அனுகிரகமானது நமக்கு வந்துடுது அப்படின்னா ரொம்ப சுலபமாக ராமரோட அனுகிரகமும் வந்துடும் சீதையோட அனுகிரகமும் வந்துடும் அதனால் சீதையோட அனுகிரகம் ராமரோட அனுகிரகம் ஆஞ்சநேயரோட அனுகிரகம் எல்லாரோட அனுகிரகமும் நம்ம மேலே பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்றத பிரார்த்திக்கலாம் இந்த லோகமே க்ஷேமமாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் நாம சங்கீர்த்தனமானது விருத்தியாகணும் எல்லா இடத்துலையும் சத்சங்கமானது அபிவிருத்தியாகணும் அப்படின்றதையும் பிரார்த்திக்கலாம் வயதிலும் ஞானத்திலும் சிறியவள் ஏதாவது பிழை இருந்ததுன்னா என்னை மன்னித்து கொள்ளணும் அதை பொறுத்துக்கணும் அப்படின்றதும் பிரார்த்திச்சுண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லிண்டு இந்த பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய் தீர தீர சூர பராக்கிரம ஆஞ்சநேய சுவாமி கீ ஜெய் ராதே கிருஷ்ணன்